गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरु गुरर्देव गुरु साक्षात परम ब्रह्म तस्म श्रीगुरव नम ईश्वरों गुरुरात्तिमूर्तिद विभागि व्योम देहाय दक्षिणा नम यना चरण नामगोत्रं न सूत्रं नो जातिर्नैव वर्णा न भवति पुरुषो न न च स्त्री नाकारं नो विकारं न हि जनिमरणं नास्ति पुण्यं न पापं तत्त्वं नो तत्त्वमेकं सहजसमरसं सद्गुरुं तं नमामि सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् मौनव्याख्या मौनव्याख्याप्रकटितपरब्रह्मतत्त्वं युवानं वर्षिष्टान्तेवसदृशिगणैरावृतं ब्रह्मनिष्ठैः आचार्येन्द्रं करकलितचिन्मुद्रमानन्दरूपं स्वात्मा रामम् उदितवदनं दक्षिणामूर्तिमीडे वेदान्तार्थविभासकायेतये शान्ताय सन्न्यासिने नानावादिनगेन्द्रसङ्घपवये योगीन्द्रवन्द्याय च मोहध्वान्तदिवाकराय भगवत्पादाभितां बिभ्रतीम् तस्मै भाष्यकृते नमोऽस्तु सततं पूर्णाय बोधात्मनि अपारसच्चित्सुखवारिराशेः यस्योर्मिमात्रं भुवनं समस्तं गुहाहितं तं रमणं गभीरं चिन्ताविहीनं हृदि चिन्तयामि देहम मृण्मयवज्जात्मक बुद्धिर्न तस्तो ना तत्तुप्तिसम सिद्धात्मसद्भावत कोहम भावयुत वरधिया दृष्ट्वात्मनिष्ठात्म सोहम स्फूर्तिदया अरुणाचलशिवपूर्णो विभाति योऽन्तः प्रविश्य ममवाचम् इमां प्रसुप्तां सञ्जीवयत्य किल शक्तिधरस्वधाम्नाम् अन्यांश्च हस्तचरणश्रवणत्वगादीनि प्राणान्नमो भगवते पुरुषाय तुभ्यम् அத்தியாத்ம சாதனாங்கிற விஷயத்தில் கடந்த நாடுகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துன்னு வரும் அத்தியாத்ம சாதனை பண்ணணும் தியானம் பண்ணணும் பகவத் அடையணும் இப்படியெல்லாம் ஒரு பாவம் ஹிருதயத்துக்குள்ளே வர்றது தான் பகவானோட அனுகிரம் சூரியோதயத்துக்கு முன்னாடி அருணோதயம் வருது அருணோத அருணோதயம் பார்த்தாலே நமக்கு தெரியும் கொஞ்சம் நேரத்தில் சூரியோதயம் ஆகிடும் அதுபோல் உள்ள வந்து அந்த பாவனை வர பகவத் பாவம் வந்துடுத்தானா பக்தி தத்துவ ஜிக்னாசை வந்துடுத்தானா ஞானத்துக்கு இருக்கிற முன்னோடி அது அதுபோல் தியானம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விழைவு ஹிரதயத்துக்குள்ளே வந்துடுத்தாலே அது ஈஸ்வர அனுகிரகம்தான் அப்புறம் அதுக்கு என்னென்ன வேணுங்கிற விஷயத்தை தான் சொல்லின்னு வந்தோம் மனசை வெளி விஷயத்தில் விடாமல் ஆத்மஸ்வரூபத்தில் நிறுத்துறது அப்படின்னு ரொம்ப சிம்பிளாக தியானத்துக்கு டெஃபனிஷன் கொடுத்துடலாம் அவ்வளவுதான் அதுக்கு டெஃபனிஷன் அதை வச்சுட்டு போய் என்ன பேசுவானே தியானத்தை பற்றி ஒன்றும் பேச முடியாது அதுக்கு பிரதிபந்தமாக இருக்கிற விஷயங்களை எவ்வளவோ யோகிகள் சாதகால் யத்னம் பண்ணி எல்லோரும் கொஞ்சம் காமன் பாயிண்ட்ஸை கண்டுபிடிச்சிருக்கா அதையெல்லாம் சொல்கிறேன் அவ்வளோதான் இது இதெல்லாம் நீங்கள் எடுத்துங்கெல்லாம் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் அப்படின்னு பாயிண்டர்ஸ் தான் கொடுக்குறேன் அது கூட ஆளுக்கு ஆளுக்கு வித்தியாசமாக இருக்கலாம் அப்படி பிரதிபந்தங்களையெல்லாம் நிவிற்த்தி பண்ணி யுக்தாஹார விஹாரஸ் யுக்தேஷ்ட கர்மசு யுக்தஸ்வப்னாவபோதோபவதி துக்கா கீதையில் சில சில ஸ்லோகங்கள் நம்ம எழுநூறு ஸ்லோகங்களையும் எடு ஞாபகம் காட்டாலும் பரவாயில்ல சில சில ஸ்லோகங்களை நாம் எடுத்து உள்ள வச்சுக்கணும் அதெல்லாம் மருந்து மாதிரி இல்லையா எங்கே யாத்திரை போகிறதுனாலும் சில பேர் சில டேப்லெட்டு கையில் வச்சுட்டுருப்பாளே முன்னாலே இந்த இந்த மருந்து அது மாதிரி இது ஒரு மருந்து லோகத்தில் நிம்மதியாக இருக்கணும்னா என்னென்ன வேணும் அது ஒரு மருந்து அந்த மருந்து அதெல்லாம் பர்ஃபெக்டு லா பிரகிருதியில் பார்த்து வியாச பகவான் நமக்கு கொடுத்துருக்கிற மருந்து அதனால தான் இந்த கீதை வியாக்கியானத்துக்கு நம்ம ஔஷதம்னு பேர் போட்டோம் மற்ற மருந்துகள் தின்றாலும் உள்ளுக்கு செல்லாது வியாதி குணமாகாதுன்னெல்லாம் பாடினார் கோபாலகிருஷ்ண பாரதி பித்தம் தெளிய மருந்து ஒன்று இருக்குது பேரின்பமன்று உள்ளே அருணாச்சலத்தையும் மருந்துன்னு கூப்பிட்டார் சொன்னேனே இது ஒரு மருந்து தான் இந்த மருந்து தான் முக்கியமான மருந்து இதை கொடுக்குற ஆச்சாரியன் குரு தான் ஒரு வைத்தியம் ஆயுர்வேதத்தில் அஷ்டாங்க ஹிருதயத்தில் முதல் ஸ்லோகமே அந்த வைத்தியனுக்கு தான் நமஸ்காரம் இல்லாமல் சரீரத்தில் இருக்கிற கபவாத பித்த வியாதிக்குள்ளே ராகத்வேஷங்கிற வியாதியை நீக்கக்கூடிய அபூர்வ வைத்தியனுக்கு நமஸ்காரங்கிற രാഗാദി രാഗാദിരോ സതതാണുശക്താൻ അശേഷകായ പ്രസൃതാന് മീതി രോഗങ്ങളിലെ ഇന്ത്യ ഇടത്തിൽ ലൊക്കേഷൻ എടുക്കും ഇത് ഉടമ പൂര പരവി കിടക്കാം അറ്റാച്ച്മെൻറ്റ് അവർഷം അശേഷകായ പ്രസൃതാൻ അശേഷാൻ അപ്പറ അസുഖ്യമോഹ അരതിദാൻ ജഘാൻ അപൂർവവൈദ്യമോസ്തു തസ്മൈ அந்த வியாதியை நீக்கம் பண்ணக்கூடிய அபூர்வ வைத்தியனுக்கு நமஸ்காரம் முடியும் ஒரு ஆச்சரியமான வைத்தியன் யார் அந்த தட்சிணாமூர்த்தி பகவான் நாராயண கிருஷ்ணன் வியாச பகவான் பகவத் பாதாள் பகவான் ரமணர் வாழ வைத்தியர்கள் பெரிய வைத்தியர்கள் அவ என்ன பண்ணுவான்னா நம்ம டாக்டர்கிட்ட போனால் சரீரத்துக்குள்ளே எங்கே வியாதி இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு அப்புறம் அந்த வியாதியை குணம் பண்ணணும் சக்ஸஸ்ஃபுல் ஆகும் சக்ஸஸ்ஃபுல் ஆகாது சில சமயம் லைஃப் டைம் பூரா நீங்கள் மெடிக்கேஷன் எடுத்துக்கணும்னு சொல்லுவா சிலப்போ என்ன சொல்கிறாவாக்கா லேர்ன் டு லிவ் வித் இட் அப்படிங்கிறான் இதுக்கு இதுக்காக அப்போ கஷ்டப்பட்டு போனோம் ஆனால் இந்த வைத்தியங்கிட்ட போனால் என்ன பண்ணுறாருன்னா போற சரீரத்தோடு போகும் வரத்த சரீரம் இல்லாமல் வந்துருக்கும் அஷரீரம் ஷரீரேஷு அனவஸ்தேஷு அவஸ்திதம் இப்போ கூட அம்மா பாடினாலே குருநாதர் சாபம் கொடுத்தார் உனக்கு சரீரம் இல்லாமல் போட்டும் நீ பிரம்மமாக இருக்குன்னு சாபம் கொடுத்தாரான் அந் அது கௌரியமான அவள் எழுதின பாடல்கள் அது அவ குருநாதர் சாபம் கொடுத்தார் நீ பிரம்மமாக போ நீ தேகம் இல்லாமல் போ உனக்கு பிறப்பிறப்பு இல்லாமல் போன்னு சாபம் கொடுத்தாருணும் அதுதான் பெரிய வைத்தியன் பெரிய மருந்து இல்லையா பரீட்சத்துக்கு மிருத்யுங்கிறது முன்னால் வந்திருக்கிறத யார்கிட்ட போகிறது என்ன எத்தனை மிருத்தியு பரஸ்பரம் லோகத்தில் யாருக்கிட்ட போனாலும் அவளுக்கு மிருத்யூ இருக்கே அவள் நமக்கு பரிகாரம் பண்ண முடியாது அதனால் அந்த ஈஸ்வரன்கிட்டேயே ஈஸ்வரனே தான் குரு பேஷஜம் பிஷக் வேத்தியோ வைத்திய சதா யோகி இல்லையா லலிதாசிராமத்தில் இருக்கா தலையா அட்ரா சில பேர்லாம் வைத்தியாங்கிறது பகவானுக்கு ஒரு பேர் விஷ்ணு இல்லையா அது மாதிரி பேஷஜம் மருந்தும் அவன்தான் வைத்தியனும் அவன்தான் இல்லையா இது ரெண்டு விதமும் எடுத்துக்கலாம் பகவான் தான் மருந்து பகவான் தான் வைத்தியன் எடுத்துக்கலாம் இன்னொன்று வந்து நமக்கு ஏதோ ஒரு டாக்டர்கிட்ட போவோம் இல்லையா நிறைய பேருக்கு டவுட் இந்த டாக்டர் சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பா இந்த டாக்டர் சரியாது நமக்கு நியதி எந்த டாக்டர்கிட்ட கொண்டு போயிருக்கோ அந்த டாக்டரை பகவத் ஸ்வரூபமாக பார்க்கணும் அந்த டாக்டரை பகவத் ஸ்வரூபமாக பார்த்தா அந்த டாக்டரோட அந்தர்யாமியா இருக்கிற பகவான் உங்களுக்கு என்ன மருந்து கொடுக்கணுமோ கொடுப்பார் அந்த மருந்தும் பகவான் தான் இதுதான் அதோட ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன் அங்கே போய் லாஜிக் யூஸ் பண்ணின்னு இருக்கப்படாது யுக்தி விசாரம் பண்ணப்படாது அது வைத்தியன்கிட்ட போயிட்டோமோ அவர் நமஸ்காரம் வைத்திய ரூபத்தில் இருக்கிறது வாத்தியார் வாத்தியார்கிட்ட போனால் அது வாத்தியார் ரூபத்தில் இருக்கிறது பகவான் தான் தேவோ பவா தேவோ பவா அது மாதிரி வைத்திய ரூபத்திலையும் தேவன்தான் இப்படி எல்லா இடத்துக்குள்ளேயும் இருக்கிற ஈஸ்வரனை பிரமாண வாக்கியமான ஸ்ருதியால் ஒத்துண்டு அதில் பாவத்தோடு பார்க்கறது தான் பக்தி இல்லாம இப்போ பகவான் எல்லாத்துக்குள்ளேயும் பகவான் தெரியறதுன்னு அப்படி ஒரு விளக்கு எல்லாரோட உள்ளேயும் தெரியும்னு நினைச்சுக்காதேங்கோ இப்போ இந்த ஜலம் வந்து ஹைட்ரஜன் ஆக்கும் ஆக்சிஜன் ஆக்கும்னு சயின்ஸு சொல்றது ஒரு சயின்டிஸ்டுக்கும் அது ஹைட்ரஜன் ஆக்சிஜனுமா தெரியாது ஜலமா தான் தெரியும் ஆனால் அதை பிரமாண வாக்கியத்தால ஒத்துக்கிறான் இல்லையா அது மாதிரி இப்போ ஜலம் ஆனால் பக்தி எப்படி வர்றது இப்ப ஜலத்தை எடுத்தது கங்கா ஜலம் பார்த்தா எல்லா ஜலமும் ஒரே மாதிரி தானே இருக்குது பாவத்தில் இருக்குது பாவத்தில் இருக்குது இதே மாதிரி இந்த கங்காஜலத்தை பார்த்து எப்படி இது கங்காஜலம்ங்கிற பக்தி வர்றதோ அது மாதிரி ஜகத்தில் எங்கள் ஜலத்தை பார்த்தாலும் உனக்கு கங்காஜலம்னு பாவம் வந்து உனக்கு ஞானம் வந்துடுத்து ராமகிருஷ்ணன் சம்பூர்ணம் ஜெகதேவ நந்தனவனம் சர்வேபி கல்பத்ருமாக காங்கம் வாரி சமஸ்தவாரி நிவஹ புண்ணிய சமஸ்தா கிரியா ஜகத்து பூரா அவனுக்கு நந்தனவனமா ஞானிக்கு எங்கே போனாலும் நந்த சம்பூர்ணம் ஜெகதேவ நந்தனவனம் சர்வேப்பு கல்பத்ருமா எல்லா விர்சங்களும் கல்பத்ருமம் எங்க ஜலத்தை எடுத்தாலும் காங்கம் வாரி சமஸ்தவாரி நிவகாக சரிக்கும் அத உதகசாந்தி ஏன் பண்ணுறோம்னா ஜலத்தில் இருக்கிற தோஷம் இருக்குன்னு நம்மளோட ஒரு அத்தியாசம் பண்ணுறோம் அந்த அத்தியாசத்தை நீக்கிறதுக்கு அது பவித்திரம் அப்படின்னு ஆக்கறத்துக்கு பவித்திர புத்தி ஞானத்தாலே வரலாம் வராமல் இருக்கிறதுனால ஆ பூவாயுதகம் சர்வம் இல்லை ஜலத்தில் புஷ்பத்தை போட்டு கங்கேஜு முனேஜு இப்போ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலேஸ் பாவத்தால் பவித்திரம் பண்ணிக்கும் இப்போ என்னாச்சுன்னா நம்ம அதெல்லாம் டீமிஸ்டிஃபை பண்ணிவிட்டோம் எங்கே ஆனாலும் இந்த பிளாஸ்டிக் டப்பாவில் கொண்டு வச்சால் பவித்திரம் இல்லையா இப்போ என்ன சொல்கிறான் இந்த பிளாஸ்டிக் டப்பாவில் கொண்டு வந்து வச்சுதானா ஏதோ ப்ராப்ளம் வர்றது பிபிஏ அப்படிங்கிறா அது அந்த ப்ராப்ளத்தில் கொண்டு விடும் இந்த ப்ராப்ளத்தில் கொண்டு விடுன்னு சொல்கிறான் அது புது புதுசாக இருக்குது நானே இருந்தேன் நிவா இதை பற்றி ஒன்றும் இப்போ சொல்ல மாட்டேங்கிறேன் கொஞ்ச நாள் ஆனால் எல்லாத்தையும் நம்ம அவளை நம்பி அதை உபயோகப்படுத்திகிட்டு இருந்தால் ஒரு அதோட பிஸ்னஸ் ஒரு மாதிரி முடிஞ்சு கொடுத்தானா அவள் அதுக்கு இன்னொன்று கொண்டு வந்துடுவான் அப்புறம் பிபிஏ இல்லைன்னுட்டு வேறு எதையாவது ஒன்று ഒരു ഡപ്പോ കൊണ്ടുവ വന്ന് തരുവാ അത് ഡപ്പോ വാങ്ങി വീട്ടിൽ വെച്ചപ്പോ അപ്പം അത് ഏബിസിഡിൽ തന്നെ അക്ഷരങ്ങൾ അക്ഷരങ്ങൾക്ക് എത്ര അക്ഷരം ഇത് ഇനി ഏതാ ഒരു മൂന്ന് അക്ഷരത്തെ ചേർത്തിപ്പോട്ട് ഒരു പത്ത് വർഷത്തിക്കപ്പറം ചല്ലുവാണ് അപ്പോൾ ഇത്ര നാളെ ഇങ്ങനെ സാപ്പിട്ടതെല്ലാം വേസ്റ്റാ പോലെയാ അത് പതിൽ അത് തീർത്ഥത്തെ എടുത്ത് ശാന്തി പാ നമ്മ സന്ധ്യാവന്തെല്ലാം എടുത്ത് വെച്ചിട്ട് അത് ആപോവാദം സർവം വിശ്വാഭൂതാപ് പ്രാണാവ് പശുവാപോ അന്നമാപോ അമൃതമാപ സമ്രാടാ പോ വിരാടാ പരാടാ പ് ചന്ദി ശ്യാപോം ജ്യോതിശ്യാപ ജ്യോതിഷ്യാപ സത്യമാപ സർവദേവതാ അപോ ഭൂർഭുവരാപോം അപീൻ ഒരു ഒരു പ്രണവ ലേ ലേഖനമെല്ലാം പണി ജലത്തെ പവിത്രമന அது பண்ணினதுக்கு அப்புறம் அந்த ஜலத்தை எடுத்து புரோக்ஷன் பண்ணிக்கணும் எல்லா ஜலத்தையும் பாவத்தினால சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம்ங்கிறது வைதிக பத்ததி இப்போ எதுக்கு நாம் இப்போ எது சொன்னோம் ஆமாம் எல்லாத்துலேயுமே அந்தரியாமியாக பகவான் இருக்கான்னு எப்படி ஒத்துக்க முடியும் பிரமாணத்தால் தான் ஒத்துக்க முடியும் எல் வேதம் சொல்கிறது உபனிஷத் சொல்கிறது எல்லாத்துலேயும் ஆத்மா நல்லது கெட்டது எல்லாத்துக்குள்ளேயும் ஆத்மாவாக பகவான் இருக்கான் பிரகலாதன் தூணிலையும் இருக்கான் துரும்பிலையும் இருக்கான்னு நம்ம கதையோடு முடிச்சுட்றோம் இல்லையா பிரகலாதனுக்கு அப்படி தூணில் துரும்புல இல்லை சக்கர கதாபாணியான் நாராயணன் தெரிஞ்சால் குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்குறதுக்கு சரி அப்படியெல்லாம் தெரிய முடியாது அப்படி தெரிஞ்சாலும் நித்தியமாக இருக்காது எப்போது ஒரு விஷன் வேணாம் வரலாமே தவிர நித்தியமாக இருக்காது அந்த மர தூணு ரூபத்துலேயும் துரும்பு ரூபத்திலையும் இருக்கிறது நாராயணந்தான் அப்படின்னு வேதம் சொல்றது நாராயணன் வந்து என்ன சங்கர் சக்கர கதாபாணியாகத்தான் இருக்கணுமா தூணாக இருக்கலாம் துரும்பா இருக்கலாம் கல்லாக இருக்கலாம் மரமாக இருக்கலாம் வேதமே கேட்கறது இது என்னது விரக்ஷம் இதெல்லாம் என்ன இந்த விரக்ஷம் என்னது வனம் என்னது பிரம்ம தத்வனம் சவிருக்ஷ ஆசீத் தானே தத்வனமித்யுபாசீதா அது என்ன வனம் இந்த வனம் என்னது அது பிரம்மம் இந்த விரக்ஷம் என்னது அது பிரம்மம் இதெல்லாம் பர பரமேஸ்வர ஸ்வரூபம் தான் இப்படி நிற்கிறது கங்காஜலமாக பகவான் இருக்கார் ஆகாஷமாக இருக்கார் பூமியாக இருக்கார் ஏன் பார்க்கப்படாது அப்படி பார்த்ததானால் இந்த சம்சாரத்தை பார்க்கறதுனால என்ன ஒரு தோஷம் நம்ம சித்தத்துக்கு வரதோ அந்த தோஷம் நிவர்த்தி ஆகிடும் லோகத்தை பார்க்குறதுக்கையே தோஷம் வந்துடும் ആണ് പെണ് പാകത്തേ ദോഷം വന്നിടും നല്ലവട്ടവാണ് പാകത്തെയേ ദോഷം വന്നിടും ഇന്നോഷത്തെയും നിവർത്തിപ്പിക്കാതെ ധ്യാനം എങ്ങനെ സാപ്പല്ല്യമാ പോകുന്നത് കൊഞ്ചം ഇപ്പം ഉടക്കുന്നത് ഒരു മെൻ്റൽ ട്രഗ് വേണമായിരുന്നു കൊഞ്ച നേരത്തു അതുക്കപ്പറം ആച്ച കൊച്ചു നേരത്തു അപ്പം ഉടക്കല അത് പോരാതേ ബ്രഹ്മഭൂത പ്രസന്നാത്മാ നോചതി നാംശതി சம சர்வேஷு பூதேஷு மத் பக்திம் லபத்தே பராம் இதுதான் பகவான் டெஃபனிஷன் கொடுத்தான் அவன் தன்னோட ஸ்வரூபத்தை பிரம்மம் சைத்தன்யம்னு உணர்ந்து சர்வ பகவானை பார்க்குறான் அப்போ அவனுக்கு ராகத்வேஷம் இல்லை மனசு பிரசன்னமாக இருக்குது விவகாரத்தில் கஷ்டங்கள் வரத்தான் வரும் அஸ் நித்தியம் சமச்சித்தம் இஷ்ட அனிஷ்டோபத்திஷம் ஒரு மருந்து இன்னொரு மருந்து கீதையில் பகவான் சொல்ற லைஃப்ல குடும்பத்தில் இருந்தா இஷ்டமான காரியம் தான் நடக்குன்னு சொல்ல முடியுமா ஏதோ நடந்தால் சரி சுக்கரதை நடக்கலை அது வரிசையா இருந்தா அதுதான் நமக்கு தெரியுமா அப்படிதான் இருக்கும்னு இல்லையா அது சனிதசை ஏதோ ஒன்று சொல்லிக்கலாம் அப்போ அது என்ன பண்ணுறது இஷ்டம் அனிஷ்டம் மாறி மாறி வந்துட்டே இருக்கும் லைஃப்பில் அப்படி அனிஷ்டம் வரதுனால தான் நீங்கள்லாம் இங்கே வந்து உக்காந்துட்டுருக்கீங்க ஒரு ஒருத்தரும் வந்து சொல்கிறத நான் பார்க்குறேன் ஒரு சத்சங்கத்தில் இருக்கிற ஆசை அத்தியாத்ம விஷயத்தில் இருக்கிற பசி தாகம் எங்கேருந்து வந்தது பெரிய வேதனை பேக்கில் இருக்குது நிறைய பேருக்கு இருக்குது பெரிய வேதனை இந்த உலகத்தில் கொஞ்சம் நாளைக்கு வாழ்ந்தாலே அந்த வேதனை வந்துடுறது அந்த சோகம் எப்படி நிவிருத்தி பண்ண முடியும் தான் நம்ம பார்க்குறோம் இல்லையா இல்லாட்டா கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட் மாதிரியும் வரலாம் ஓ வந்தால் ஒரு சுகம் ஒரு ஏதோ ஒரு பாட்டு கேட்குற மாதிரி கொஞ்சம் நேரம் கேட்டுட்டு போயிடலாம் அப்படியானாக்கா அதில் இவ்வளவு பவர் இருக்காது நமக்கு நமக்கு வந்து நமக்கு உள்ளூட தெரியறது இது ஒரு பெரிய மருந்துன்னு தெரியறது பெரிய சோகத்தை ஒரு பக்கத்தில் நாம் பார்த்துருக்கோம் ஏன்னா சுத்தம் விமலம் விஷோகம் அமிர்தம் சத்தியம் பரம் தீமகின்னு பாகவதம் முடிகிறது இல்லையா விசோகம் சோகத்தை நிவர்த்தி பண்ணிக்கிறதுக்காகத்தான் நாம் தியானம் பண்ணணும்னு ஆசைப்படுறோம் சோகத்தை நிவர்த்தி பண்ணிக்கிறதுக்காக புத்தர் கூட அதைத்தானே பார்த்தார் அப்படி ஏதோ பெரிய ராஜகுமாரன் அவரோட ஜாதகத்தில் இருந்து தான் இவர் ஒன்றில் பெரிய சன்னியாசி ஆகிடுவர் இல்லாட்ட பெரிய சக்கரவர்த்தி ஆகிடுவார் எந்த அப்பா அம்மா வந்து குழந்தை சன்னியாசி ஆகணும்னு ஆசைப்படுவார் யாரும் ஆசைப்பட மாட்டான் அவள் அப்பா சுத்தோதனன் அவர் என்ன பண்ணினார் இவன் சன்னியாசி ஆடுறதுக்கு எந்த சான்ஸும் கொடுக்கப்படாது பாருங்க அவரே ஒரு நல்ல அத்தியாத்ம சாதகனாக இருந்திருக்கணும்னு தோன்றுறது இல்லாட்டா அந்த காரணங்கள்லாம் அவர் எப்படி கண்டுபிடிப்பார் லோகத்தில் சோகம் இருக்குதுன்னு தெரிஞ்சால் இவன் சன்னியாசி ஆயிடுவான் அதனால் சோகம் இருக்குன்னே இவனுக்கு தெரியப்படாதுன்னுட்டு எல்லா சுக சௌகரியங்களையும் ஒரு பேலஸில் கொடுத்து இப்போ நம்ம எல்லாம் போட்டுக்கிறோம் சம்மர் ஆனால் ஏசி இல்லையா வின்டரில் குளிரால கஷ்டம் சம்மரில் ஏசியால் கஷ்டம் வின்டரில் குளிர்னால கோல்டு ஃபீவர் வரும் சம்மரில் ஏசி போட்டு கோல்டு ஃபீவர் வரும் பணக்காராலோட கஷ்டம் ரொம்ப கஷ்டம் இன்னும் தாரித்யத்தோட கஷ்டத்தை சொல்கிறோமே பணக்காராளுக்கு அதை விட பெரிய கஷ்டம் எல்லா சௌகரியங்களும் கொடுத்தாராம் அவா அப்பா இவனுக்கு துக்கமே பார்க்கப்படாது உலகத்தில் சித்தார்த்தன் பேர் கொடுத்த துக்கமே தெரியப்படாது அப்படி வளர்த்தின்னு வந்து கல்யாணம் ஆச்சு நல்ல ராஜகுமாரன் ஷத்திரியனா எல்லா சுக சௌகரியங்களையும் அனுபவிச்சுண்டு வளர்ந்து வந்தார் அவரோட பத்தினி பேர் என்ன யசோதரா கல்யாணம் ஆனதுக்கப்புறம் குழந்தையும் பிறக்க போகிறது அப்போ அந்த ஸ்டேஜ் வந்தப்போ அவ அப்பா கிட்ட இவர் கேட்குறார் நான் அடுத்து ராஜா வாங்கணுமே அவள் அப்பாவுக்கு மனசில் இருக்குமே இப்படியே ஒரே அடியாக கட்டி வச்சுன்னா சரியாகாது அதனால ஊரெல்லாம் ஒன்று போய் பார்த்துட்டு வரட்டுமான்னு கேட்டார் பார்த்துட்டு வாங்குட்டார் எல்லாம் நல்லா போய் ஒரு டூ டூர் போய் இல்லையா யோகவாசி இஷ்டத்தில் ராமருக்கும் இதுதான் ஆச்சு அவரும் சௌக்கியமாக உள்ளே இருந்து இருந்தவர் ஒரு தீர்த்த யாத்திரைன்னு எல்லா இடமும் போய் பார்த்துட்டு வர சொன்னார் எல்லா இடத்தையும் சாமானிய மக்களையே பார்க்க முடியாது ராஜகுமாரனுக்கு போய் பார்த்துட்டு வந்தால் வைராகியம் வந்துருத்தோம் இப்படியா ஜனங்கள் வாழற இது என்னதுப்பா பகவானே அப்படியே வந்து ஆஃப் ஆயிட்டார் ராமர் அப்போ தான் வசிஷ்டர் விஸ்வாமித்திரர் ஆயிச்சுன்னு வந்து உபதேசம் பண்ண சொல்றேன் விஸ்வாமித்திரர் வசிஷ்டர்கிட்ட உபதேசம் பண்ண சொல்கிறார் இதுதான் யோக வாசிஷ்டம் இதே போல சித்தார்த்தனும் வெளியில் யாத்திரை பண்ண பொறுத்த அவனுக்கு தேரோற்ற ஒரு சாரதி இருபத்தி ஒன்பது வயசாச்சு சங்கராச்சாரியர் மாதிரி எட்டு வயசெல்லாம் இல்லை இருபத்தி ஒன்பது வயசு வரைக்கும் ராஜகுமாரனாக இருந்திருக்கார் எல்லாம் பார்த்துருக்கார் அந்த வயசில் இந்த சாரதிக்கு சாந்தான்னு பேர் நீங்கள் இந்த ஸ்ரீலங்காலாம் அந்த மாதிரி பேர்கள் நிறைய உண்டு சொல்லுவாள் சாதனாங்கிறத வாழ்க்கை ரொம்ப விசிஷ்ட பேர் ஏன்னா அந்த புத்தரோட சாரதி தேரோட்டி அவங்ககிட்ட ராஜா ஸ்பெஷலாக சொல்லி வச்சுருந்தார் ரொம்ப தாரித்யம் இருக்கிற இடம் ஓல்டேஜ் ஹோம் மென்டலி ரிட்டார்டட் பீப்புள் சிக் பீப்புள் அது மாதிரி பல கஷ்டங்கள்லாம் இருக்கிற இந்த அநாதைகளை இருக்கிற இடம் இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் இவர் கூட்டின்னு போகாது அழகாக நல்ல சுக சௌகரியமா இருக்கிற இடங்கள்லாம் காட்டி கொடுன்னு அழைச்சுன்னு பாருங்க போகிறபோது முதல் சகுனமே ஒரு ஜட சரீரம் வருது அதை பார்த்ததுமே ஒரு ஜட சரீரத்தை அந்த கதை சொல்கிறத அவ சொல்லுவாள் இது இது என்னதுன்னு கேட்டார்னு சொல்லுவோம் அது கூட தெரியாமையாக இருக்கும் இல்லையா ஆனால் அந்த நாளில் இந்த சாரதி இருக்கார் பாருங்கோ ராஜா வான் பண்ணியிருக்கார் எதுவும் அனர்த்தம் பேசப்படாதுங்க ஆனால் அந்த சாரதி ஆச்சரியமாக ராஜகுமாரங்கிட்ட சொல்லியிருக்கார் இப்படி பாரு மரணம் இப்படி தான் எல்லாரோட லைஃப் எல்லாருக்கும் இது வந்துடும் எல்லோரும் இறந்து போயிடுவான் என்ன தான் பெரிய ஆளாக இருந்தாலும் மிருத்தி உண்டு நான் ஒரு லெச்சர் கொடுத்துருக்கான் நம்மளால் குரு கிடைக்காது குரு கிடைக்காதுன்னு சொல்கிறோமே குரு எங்கே கிடைக்கலாம் கேட்குறாளே டைம் ஆனப்போ அவ இந்த பௌத்த கிரந்தங்களில் என்ன சொல்கிறான்னா இந்த சாரதியில் தேவதைகள் பூந்து நூட்டலாம் சித்தர்கள்லாம் பூந்து நுட்டா சித்தர்களோ தேவதைகளோ பூந்து நுட்டான் அவன் குரு ஆகிட்டான் அவன் சொன்னா இந்த மிருத்யு வந்துடுத்துப்பா எல்லாருக்கும் தான் ரமண பகவானுக்கு மட்டும் இல்லை கட்டோபனிஷத்தில் நஜிகேதஸுக்கு மிருத்யுதான் பாகவதத்தில் பரீட்சத்துக்கு மிருத்யுதான் ராமாயணத்தில் ராமருக்கும் மிருத்யுதான் ராமர் சொல்கிறார் பரதன்கிட்ட மிருத்யுவை தியானம் பண்ணின்றே இரு மிருத்யுவை தியானம் பண்ணிண்டா ஒரு பக்கத்தில் மிருத்யுவ வச்சுட்டே இரு இன்னொரு பக்கத்தில் அமிர்தத்தை வச்சுட்டே இரு பரதன் சொல்கிறார் ஆஹா இந்த ரகசியம் உங்களுக்கு தான் தெரியும் எனக்கு தெரியாதுங்கிற அந்த ஞானத்தை ராமர் சொல்கிறார் எல்லா பெரியவாளுக்கும் பார்த்தா அந்த மிருத்யு ஒரு காரணமாக இருந்திருக்கு முன்னால மிருத்யுவை முன்னால பார்த்தா தான் அமிர்தத்துவம் ஞானம் என்னதுன்னு தெரியுது மிருத்யவே ஸ்வாஹா மிருத்யவே ஸ்வாகா இல்லைன்னு அந்த மிருத்யு முன்னாடி வர்றது இவருக்கு தியானம் உள்ள முதல் தியானம் மரணத்தை பற்றி ஓபம் என்னதான் லோகத்தில் அட்டைன் பண்ணினாலும் அச்சீவ் பண்ணினாலும் எவ்வளவு அவ்வளவு தானே பரிஹரிக்க முடியாத ஒரு பிரச்சனம் இருக்க முன்னாடி எத்தனை பெரிய பெரியவாழ்லாம் இருந்தாச்சு அவ்வாள் எங்கே போனால் காடும் யாரோ சக்கரவர்த்திகள்லாம் இருந்தால் எல்லாமும் மறைஞ்சு போயிட்டா நாமாவசேஷம் ஆயிட்டா சில பேருக்கு நாமமும் அவசேஷிக்கலை எல்லாம் போயிட்டான் இப்படி மிருத்யுவை கொஞ்சம் நேரம் தியானம் பண்ணினார் அப்போவே கொஞ்சம் இவரோட மூடு ஆல்டர் ஆயிடுச்சு அப்புறம் கொஞ்சம் தூரம் போனால் ஒரு வயசானவர் நடக்க முடியாமல் வந்துன்றிருக்கார் எதுவும் பார்க்காமலாம் இருக்க முடியாது நம்ம கதை சொல்கிறது பார்த்துட்டிலேன்னு சொல்லுவான் ஆனால் அரமனையில் இருப்பாள் ரோட்டில் இருப்பாள் எல்லாம் பார்க்காம இருந்தால் ஃபுல்லாக இருப்பான் அதனால் அதுவும் முதல் தடவை அதில் ஒரு திருஷ்டி அவருக்கு டீப்பாக என்ன ஒரு பக்கத்தில் ராஜ ஸ்திதி வரப்போகிறது ராஜ்யாதிபத்தியம் வரப்போகிறது எல்லாம் பார்த்தார் இன்னொரு பக்கத்தில் இதையும் பார்க்குறார் இப்படி வார்த்தக்கியம் வர்றது என்னெல்லாமோ வைத்தியர்கள் இருக்கா மருந்துகள் இருக்குது மெடிக்கலா மெடிக்கல் சயின்ஸ் எல்லாம் இருக்குது சந்திரசேகர பாரதி சுவாமிகள் சாம்பாஷ்டகம்னு எழுதியிருக்கார் அதில் சொல்கிறார் கேஹே சந்து பிரவர பிஷஜகா சர்வரோகாபனோதாக உன்னோட வீட்டிலேயே எல்லா வியாதிகளையும் குணம் பண்ணக்கூடிய ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்ஸ் எல்லாம் இருக்கட்டும் சர்வம் வியர்த்தம் மரண சமயே சாம்ப ஏக சஹாய் இவாளெல்லாம் நீங்கள் வச்சுருந்தாலும் இருக்கிறது தான் அவளுக்கும் ஒன்றும் பண்ண முடியாது அவா விஷயமும் ஒன்றும் பண்ண முடியாது உன் விஷயத்துலையும் ஒன்றும் பண்ண முடியாது எல்லாம் வியர்த்தம் மரண மரணம் முன்னாடி வந்து நிற்கிறத சாம்ப ஏக சகாய அந்த பரமேஸ்வரனை தவிர வேறு யாரும் சஹாயம் இல்லைன்னு சந்திரசேகர பாரதி சுவாமிகள் ஏன்னா அவ அந்த பீட்டத்தில் அதிபதியாக இருந்து பார்த்துட்டா ஒன்றும் அர்த்தம் இல்லை அதே மாதிரி இங்கே இவரும் பார்க்குறார் நான் ராஜகுமாரனா இருக்கேன் எல்லாம் இருக்கா எல்லாம் வைத்தியர்கள் கூப்பிட்டா வருவா எல்லாம் இருக்கு வித் ஆல் ஃபெசிலிட்டிஸ் ஐ ஆம் ஹெல்ப்லெஸ் லைக் எனி ஆர்டினரி பர்சன் எல்லாம் ஒருத்தனும் ஒரு விசேஷமும் இல்லை எவ்வளவு பெரியவாளாக இருக்கட்டும் எவ்வளவு துச்சமான மனுஷன் சொல்கிறவனாக இருக்கட்டும் எல்லாருக்கும் இதெல்லாம் வந்தால் வய வயசாகிறது வியாதி வருது எல்லாம் ஒரே பழுத்தான் கஷ்டங்கள்லாம் பார்த்தார் அது உள்ளே போச்சு சார்ந்தாக்கிட்ட கேட்டார் இது வராமல் இருக்க ஏதாவது வழி இருக்கான்னு கேட்டார் கொஞ்சம் இன்டெலிஜென்டாக இருக்கிறோம் எல்லாருக்குமே தோணும் வயசானவா எல்லாம் வந்து நம்மகிட்ட எல்லாம் வந்து சொல்லுவா எப்படியோ போகணும் அனாயாசேன மரணம் வினா தைன்யேன ஜீவிதம் அப்படின்னு பிரார்த்தனை இல்லையா நாம் என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா அது சரீரத்தோட பிரகிருதி அது வராமல் இருக்கணும்னா பட்டுன்னு போயிடணும் அதனால் ஹார்ட் அட்டாக்கில் போகிற வாழையெல்லாம் குத்தமே சொல்லப்படாது இது ஓல்ட் ஏஜ் வராமல் இருக்கணும்னா முன்னாடியே போயிடணும் அப்போ அதுக்கு அழுவோம் நாம் உட்காந்துட்டு இல்லையா இந்த வயசாகி கொஞ்சம் உடம்பு முடியாமல் போனால் வச்சுங்கோ ஒரு விதத்தில் ஆசுவாசம் என்னென்னா ஆறு அழமாட்டான் எல்லாரும் பேருக்கு வேணால் மாதிரி காட்டுவாளே தவிர ஏதோ பாவம் கரையறினாலே கஷ்டப்படாமல் இருந்தாலே வாஸ்தவம்தான் கஷ்டப்படாமல் இருந்தாலேன்னு சொல்லுவோம் தான் கஷ்டப்படாமல் போயிட்டாலே சில பேர் இல்லாமல் சொல்லுவான் நம்மக்கிட்ட தாத்தா ரொம்ப முடியலை ரொம்ப சீரியஸாக இருக்கார் ஆசீர்வாதம் பண்ணணும் என்னதுக்கு ஆசீர்வாதம் என்ன யமனோட டிபார்ட்மெண்டா இல்லையா அந்த தாத்தாவை ரொம்ப முடியாமல் ஆகி சீரியஸ் ஆகி ரொம்ப சங்கடமான சீன் என்னென்னா ஐசியூவில் கொண்டு போடும் இன்டென்சிவ் கேர் யூனிட்டில் போட்டுட்டு அப்போவாக்கும் கூப்பிடுவா தாத்தா ஐசியூவில் இருக்கார் எல்லாம் கூப்பிடுவா மெசேஜ் எல்லாம் பண்ணுவாள் நான் எல்லாத்துக்கும் ஒரு மருந்து வச்சுருக்கேன் அருணாச்சல சிவான்னு போட்டுடுவேன் அருன்னும் கிடையாது அதுக்கப்புறம் அதெல்லாம் போட்டுன்னு இருந்தேன் இப்போ அதுவும் இல்லை எனக்கு வாட்ஸ்அப்பே இல்லை மொபைலே இல்லை ஒரு முழுகு போட்டாச்சு யாரோட்டாவும் இடம் தான் கேட்டால் வாழ்க்கை ஏதாவது வேணால் பேசிக்கலாம் அப்படித்தான் இது அப்புறம் இந்த தாத்தா ஐசியூவில் போய் இவள் எல்லாம் அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் அவர் நல்ல யுவா மாதிரி இறங்கி வருவார் அந்த இறங்கி வர்றது ஒரு சந்தோஷம் ஆனால் அவர் இவள் முகத்தை பார்க்குற போது அவருக்கு வரவா உள்ளேயே இருந்திருக்கலாம் அப்படின்னு தோணும் நிறைய பேருக்கு இந்த சங்கடம் உண்டு சங்கடம் உண்டு வியர்த்தம் தோணும் நமக்கு வாழ்க்கை இல்லையா இப்படியே போயிருக்கலாம் இப்படியெல்லாம் பார்க்கறத லைஃபில் அப்பப்பதான் வைராக்கியம் ஒரு ஒன்றும் பெருத்தியாரிடத்தை பார்த்தே வைராக்கியம் வந்துக்கலாம் தனக்கு அனுபவத்தில் வந்து வைராக்கியம் வரலாம் வைராக்கியம் தான் சாதனை பர்திருஹரி நூறு ஸ்லோகங்கள் எழுதியிருக்கார் வைராக்கிய சதகம்னுட்டு அதில் யௌவனத்தை பற்றி உள்ள குழப்பங்கள் வார்த்தக்கியத்தில் இருக்கிற குழப்பங்கள் மனசோட குழப்பங்கள் பெரிய ராஜாவாக இருந்து அவர் அபிமானத்திலேருந்து குழப்பங்கள் பெருத்தியார்கிட்ட போய் கையை நீட்ட வேண்டிய குழப்பம் எல்லாத்தையும் பாடியிருக்காள் அதனால் பிரம்மச்சாரிகளுக்கு தியானம் பண்ணுறதுக்கு அது ஒரு ஸ்லோ அது ஒரு ஒரு புஸ்தகம் அது வைராக்கிய சதகம் இது புத்தர் சித்தார்த்தர் பார்த்துட்டே வந்தார் வார்த்தக்கியத்தை பார்த்தார் வா வியாதிக்கிரஸ்தரான ஆளுகளை பார்த்தார் அவளை பார்த்தா அது அதுக்கு மேலே கஷ்டம் எல்லாத்துக்கும் மேலே இதெல்லாம் பார்த்து இதோடு நின்று இருந்தால் டிப்ரெஷன் தான் வரும் இல்லையா இதை மட்டும் பார்த்துட்டு போனால் ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன் தான் வரும் லைஃப்பில் ஒரு பர்பஸும் இல்லாமல் ஆகிடும் அது அப்புறம் கொஞ்சம் தூரம் போகிறபோது பிரசாந்தமாக ஒரு யோகி யாரோ ஒரு பிரம்மவித்தை பார்த்துருக்கார் முன்னாலையுமே சத் சங்கம் கிடச்சிருக்கலாமா அவருக்கு எல்லாம் இருக்காது பாரத தேசத்தில் பிறந்து இப்படி வந்து கிடைக்காமையாக இருக்கும் நிச்சயமாக கிடைச்சிருக்கும் எல்லாம் படித்தும் இருக்காரே எல்லாம் அவர் படிச்சிருக்கணும் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படியே அங்கே போகிறத ஒரு தியான நிஷ்டனாக சமாதி நிஷ்டனாக இருக்கிற யோகி இப்போ பாருங்கள் பரீட்சத்துக்கும் இதுதான் காரணம் இந்த பாம்பு கடிக்கிறதெல்லாம் செகண்ட்ரி அங்க போய் அந்த மரத்துக்கு கீழே அந்த முனி உக்காந்துட்டு இருக்கார் சமீகங்கிற ரிஷி சமாதி ஸ்திதியில உட்கார்ந்து இருக்கார் முதல்ல பார்த்து ஆச்சரியமா பார்த்து ரொம்ப நேரம் பார்த்துருக்கார் பரீட்சித் பரீட்சித்துக்குள்ள சமாதிபாவம் இருக்கு ஏன்னா கர்ப்பத்துக்குள்ள இருக்கிறதே கிருஷ்ண தரிசனம் கிடைச்சிடுது ஆனா அந்த சமாதிபாவமும் பிராரப்தமுமா சேர்ந்து போறது பிராரப்தம் போட்டு படாத பாடப்படுத்துறது ராஜாவாக இருக்க வேண்டி இருக்குது தனக்குன்னு டைமே இல்லை அப்படியாக்கும் காட்டில் வேட்டைக்கு வந்த இடத்துல எப்படியோ வந்து நுழைஞ்சு இந்த ஆசிரமத்தில் இந்த சமாதிஸ்திதனான யோகியை பார்க்குறார் பார்த்ததுமே இவருக்கு தாங்கலை ஏன்னா தன்னால் அப்படி இருக்க முடியலையேங்கிற தாபத்தில் தான் அந்த பாம்பு எடுத்து கழுத்தில் போட்டார் சத்திரியனுக்கெல்லாம் பசி இல்லை ஒன்றும் பிரச்சனையுமே இல்லை சும்மா சொல அதுக்கு அதே இருக்க எழுதுறதே தவிர உள்ளூட ரகசியம் என்னன்னா அந்த அத்தியாத்ம வாஞ்ச உள்ள இருக்கு அதில் தான் அந்த பாம்பு எடுத்து போடுறது அது பிளண்டர் பண்ணினாலும் நாலும் அனுகிரகமாக எடுத்து பாருங்க உள்ள இதே மாதிரி இங்க பரி புத்த சித்தார்த்தனுக்கும் இப்படியே தேடிகிட்டு போய் அங்கே சமாதி ஸ்திதி அந்த யோகியை பார்த்து ஆச்சரியப்பட்டு அந்த நிலையை பார்க்குறா இல்லையா இப்போ பகவான் ரமண பகவான் கிட்ட வந்த எதை பார்க்க வந்தா அந்த நிலையை பார்க்க வந்தா தம் பிரம்ம நிர்வாண சமாதிமாஸ்ரிதம் பகவான் பரமேஸ்வரனை சதீதேவி சரீரத்தை விட்டுவிட்டாலே அப்ப தேவதைகள்லாம் கைலாசத்தில் ரொம்ப நாளுக்கு வரலை என்ன சிவன் எப்படி இருப்பாரோ எந்த நிலையில இருப்பாரோ தாண்டவம் எல்லாம் பண்ணி அவர் முன்னாடி எப்படி போய் நிற்க முடியும் நம்மான்னு எல்லோரும் பயந்துன்றது அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து கைலாசத்துக்கு வர ஒரு சீன் இருக்குது பாகவதத்தில் ரொம்ப திவ்யமான ஒரு சீன் அப்படியே கைலாசம் அப்படியே பிரசாந்தமாக இருக்கான் எங்கே பார்த்தாலும் சாந்தி அலை மோதறது அங்கே வந்து பார்த்தா தஸ்மின் மகாயோகமையே முமுக்ஷுஷரணே சுராஹா ததிருஷு சிவம் ஆசீனம் தியக்தாமர்ஷம் அங்கே பரமேஸ்வரன் ஒரு சித்திரம் பாகவதத்தில் வரைச்சி காட்டுற மாதிரி வேற எங்கேயும் பார்க்க முடியாது அப்படி சந்தியா காலத்தில் சூரியன் அஸ்தமிக்கிற சூரியன் இருக்கே அந்த மாதிரி இருக்கார் அவரோட வர்ணம் எங்கே உட்காந்துன்னு இருக்காருன்னா குருஸ்தானம் அங்கே தான் தட்சிணாமூர்த்தி தஸ்மின் மகா யோகமயே முமுக்ஷு சரணே முமுக்ஷுக்களுக்கெல்லாம் ஒரே கதி சனகர் சனந்தனர் சனாதனர் சனத்குமாரர் நாரதர் இல்லையா கிரகஸ்தராக இருந்தால் என்ன இருக்கிற லௌகிகா சித்தப்பா பெரியப்பா மாமா அண்ணா பொண்ணு த வந்து எல்லோரும் இருப்பா இங்கே இப்போ பார்த்தா சித்தர்கள் கந்தர்வர்கள் யோகிகள் நாரதாதி பக்தர்கள் எல்லாரும் சுற்றி வர உட்காந்துருக்கா சத்சங்கத்துக்காக முமுக்ஷு சரணேசுரா சுராக ததுசு சிவமாசீனம் தியக்தாமர்ஷமிவாந்தகம் அந்த இடத்துல எப்படி இருக்கார்னா பிரம்ம தம் பிரம்ம நிர்வாண சமாதி மாஸ்ரிதம் பிரம்ம நிர்வாண சமாதியில் இருக்கிற அப்படி ஒரு போது தான் ஆக்சுவலாக அப்படி குருவை பார்க்கறது தான் தீக்ஷை மந்திர உபதேசம் பண்ணுறதோ ஸ்பர்ஷம் பண்ணுறதோ இதெல்லாம் செகண்ட்ரி முக்கியம் என்னதுன்னா குரு அந்த நிலையில் இருந்து சிஷ்யனுக்குள்ள முமுட்சுத்துவம் இருந்து அப்படி ஒரு பார்வை குருவை பார்க்கிறார் பாருங்க இவருக்குள்ள முக்தி பீஜம் விழுந்துடும் அதுக்காகத்தான் யோகிகளை பார்க்கறதுக்கு போறா ஞானிகளை பார்க்க இல்லையா அப்படிதான் இந்த சித்தார்த்தனுக்கும் இந்த சமாதிஸ்திதரா யாரோ ஒரு யோகி அவருக்கெல்லாம் இவா கிரெடிட் கொடுக்கல புத்திஷ்டத்துல யாரோ ஒரு யோகியை பார்த்துருக்கார் நிர்வாண ஸ்திதியில இருக்கிறவரை பார்த்திருக்கார் ஐதர் புத்தர் முன்னாடியே படித்து தெரிஞ்சிருக்கணும் இல்லைன்றால் இந்த சாதனாங்கிற தேரோட்டி சொல்லி கொடுத்துருக்கணும் இவர் நிர்வாணத்தை அடைஞ்சவர் இவர் இந்த சோகங்களையெல்லாம் தாண்டினவர் இந்த துன்பங்களால எல்லாம் பாதிக்கப்படாதவர் இவர் நிர்வாண பதத்தில் இருக்கார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த நிர்வாணம்ங்கிறது தான் அவளுக்கு முக்கியமான பதமாக போயிடுத்து அந்த நிர்வாணம்ங்கிற பதத்தை எடுத்துன்னு விட்டான் பகவத்கீதையில் நம்ம பிரம்ம நிர்வாணம் அப்படின்னு பௌத்தர்கள் நிர்வாணம்னு எடுத்துட்டார் நிர்வாணம்னு அகங்காரம் இல்லாமல் ஆகுறதுன்னா அவளுக்கு அதோடு அது ஆச்சு அடுத்தது அவள் பேசலை அது அனுபவத்தில் இருக்கும் ஆனால் பேசலை ஆனால் நமக்கும் அபிமானம் நிர்வாபிதமான அங்கே பிரம்மானுபவம் இருக்குங்கிறதுனால அதுக்கு பிரம்ம நிர்வாணம்னு பேர் அந்த பிரம்மா நிர்வாண நிலையை பார்த்தவர் உள்ள அவருக்கு அந்த பெதை விழுந்து கொடுத்து போனவர் திரும்பி வந்த ஆள் வேறு ஜ மிருத்யூ வியாதி இப்போ மிருத்யு ஜரா வியாதி எல்லாம் பார்த்துட்டார் திரும்பி வரத்த அவருக்கு ஒரு குழந்த பிறந்திருக்குன்னு ஒரு நல்ல நியூஸ் அது சந்தோஷப்படுறதுக்கு பதிலாக இந்த லோகத்துக்காக அந்த குழந்தை வந்திருக்குன்னு தோன்றது அவருக்கு அதில் அவருக்கு வந்து வைராகியம் தீவிரம் ஆயிடுத்து அப்படிதான் அவர் கிளம்பி போய் விரக்தராக கிளம்பி போய் சத்தியத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு இல்லை அந்த நிலையை அடையணும் உள்ள சோக நிவர்த்தி வரணும் விகல்பத்தை நிவர்த்தி பண்ணணும் அவர் ஒரு ஸ்லோகம் இருக்கு சுஷ்யதுமே சரீரம் நான் உட்கார்ந்து இருக்கிற இருப்பில் இந்த சரீரம் அப்படியே சோஷிச்சு வற்றி வறண்டு போனாலும் துவகஸ்தி மாம்சம் விலயம் செய்யாது இந்த ஸ்கின்னு போன் ஃப்ளஷ் எல்லாம் அப்படியே விலையமானாலும் சரி அப்பிராபிய போத்தி பகு கல்பதுலபம் நைவாசனாது காயமதா சலிஷதி அந்த நிர்வாண பதத்தை அடையாமல் இந்த சரீரம் இனிமேல் சலிக்காது அப்படின்னா அப்படி ஒரு தீவிர விரக்தி ஏன்னா அப்படி எப்படியோ அதுக்கு என்னென்னமோ யோக சாதனை பண்ணியிருக்கார் என்னென்னமோ பண்ணியிருக்கார் எல்லா மெத்தேடுன்னு டெக்னிக்கையும் அவன் யத்னம் பண்ணி பார்த்துருக்கார் பல பேர்கிட்ட போனார் எல்லாம் தான் தியானத்தை பூர்ணம் பண்ணிக்கிறதுக்காக அந்த ஊர்வலம் ஊர்வல்வம்ங்கிற அந்த காட்டுக்குள்ளே கயால் போனான்னு சொல்லுவாள் நான் புத்தரோடு கதையை எடுத்துக்கிட்டது என்னத்துக்குன்னா தியானத்தை காட்டுறதுக்கு ஏன்னா எல்லாம் புரிஞ்சுண்டாச்சு தெரிஞ்சுண்டாச்சு பல பேர்கிட்டையும் படிச்சுட்டார் எல்லா அனுபவங்களும் வர்றது போகிறது எல்லாருக்கும் ப்ராப்ளம் இது தான் அனுபவம் வர்றது போகிறது சாஸ்வதமாக நிற்கிறது இல்லை அதுக்கு என்னென்னமோ இடைஞ்சல்கள் இருக்குது அந்த இடைஞ்சல்களை எல்லாம் நிவர்த்தி பண்ணி சாஸ்வதமான சாந்தி வேணும் வந்து போகிறது இருக்கப்படாது ஏதாவது சில பிசிறு தோஷங்கள்லாம் உள்ளே இருக்கப்படாது அவர் தனக்கு அனுபவத்துக்கு மட்டும் இல்லை பெருத்தியாருக்கு ஹெல்ப் பண்ணணுங்கிற கம்பேஷனும் அவருக்கு முன்னாடியே இருந்ததுன்னு சொல்லுவாள் அது இருக்கிறதுனால தான் ஆச்சாரியஸ்தானம் வந்துட்ருது அது இல்லாட்டால் அவள் பாட்டுக்கு அடைஞ்சு போயிடுவான் இவருக்கு முன்னாடியே அது இருந்ததுனால அந்த ஒரு காரியம் பண்ணுறதுக்கு என்னென்ன வேணுமோ அந்த சாதனைகளை என்னென்னமோ சாதனைகளெல்லாம் பண்ணினான் ஏன்னா அந்த சாதனைகள்லாம் லோகக்ஷேமத்துக்காக தான் இருக்கும் சாதகாளுக்கு ஹெல்ப் பண்ணுறது அவர் கான்ஷியஸாக பண்ணலை பட் இட் ஹேப்பன்டு த்ரூ ஹிம் இப்படி அப்புறம் என்னென்ன யத்னம் பண்ணி முடியாமல் தான் லாஸ்ட்டில் வந்து சாப்பிடாமல் தூங்காமல் இருந்து தியானம் பண்ணி தியானம் பண்ணி பார்த்தா அந்த தியான நிஷ்ட வர்றதுக்கு இல்லையா அப்போ பகவான் ரமணர் வாழ்க்கை பார்த்தேன்னா இந்த மாதிரி யத்னம் எல்லாம் நமக்கு தெரியலை ஏன்னா பூர்வத்தில் எல்லாமே முடிஞ்சு படுத்து போல் அப்படியே அடைஞ்சாச்சு வந்தாச்சு அப்படியே சமாதி ஸ்திதியில் இருந்தாச்சு பூர்ணமாக அப்படியே இருந்துட்டார் ராமகிருஷ்ணர் வாழ்க்கையை பார்த்தா என்னென்னமோ சாதனைகள் பண்ணியிருக்காள் பல குருமார்கள் பலவித உபாசனைகள் பலவித யத்னங்களும் பண்ணியிருக்கார் ராமகிருஷ்ணர் இப்படி இவ்வளவு தியானம் பண்ணுறது எதுக்குன்னா மனசு அசங்காமல் வாசனைகள்னால அலைபாயாம காற்றற்ற காற்றில்லாத இடத்துல இருக்கிற தீபநாளம் போல மனசு நெர்விகல்பமாக சாந்தமாக இருக்கிற அந்த ஒரு ஸ்டேட்டுக்கு வரணும் அந்த ஸ்டேட்டுக்கு வரத்துக்காகவே யத்னம் பண்ணுறார் யதா யாதீபோனி வா தோ யுஞ்சதோ யோகம் ஆத்மநாம் பரிபூர்ணமான நிரோதம் வந்த யோகி நிர்வாசனா மௌன நிர்வாசனையை அடைஞ்ச யோகியோட ஒரு சித்திரத்தை வரச்சு காட்டுறார் காற்று அடிக்காமல் இருக்கிற இடத்துல இருக்கிற தீபநாளம் மாதிரி மனசு சாந்தமாக இருக்குது அதுக்கு அசாந்தப்படுத்துறதுக்கு இருக்கிற விஷயங்கள்லாம் இருந்தாலும் சமத்துவத்தையே அழக்கிறது இல்லை கீதையில் பூரா பகவான் நமக்கு கொடுக்கறது தான் இஷ்ட அனிஷ்டோபத்திஷு சமஹ இஷ்டம் நடக்கிறதையும் அனிஷ்டம் நடக்கிறதையும் നമുക്ക് വേണ്ടത് അത് തന്നെ നമുക്ക് കൊഞ്ചം നമുക്കേ നമുക്കേരും ഭഗവാനെ അത് നില വന്നാൽ എപ്പു ഒന്നും ബാധിക്കില്ല ദുഃഖേഷ അനുദ്വിഗ്നമനാ ഇല്ലാ ഏത ദുഃഖം നടന്നതാണ് ഉദ്വേഗം വന്നിടും മനസ്സ് കൂട്ടിനാ മാറി ആയിടെ മനസ്സു വികത സ്പൃഹ സുഖമാതാവും കിടച്ചതാണ് തൃപ്പി തോയി ഒട്ടിക്കണം തോടും ഇത് രണ്ടും അശേഷകായ പ്രസൃത ശരീരം പൂരാ വ്യാപിച്ച് வைரஸ் இந்த வைரஸுக்கு சிகிச்சை பண்ணாமல் நீங்கள் எங்கேயோ கொஞ்ச நேரம் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் பூஜை மெடிடேஷன்னாலே எல்லாம் ஒன்றும் நமக்கு சௌக்கியம் வந்துவிடாது எவ்வளோ அழகான ஒரு சயின்ஸ் பாருங்க சரியான சாஸ்திரம் அது அது சொல்லி காரியத்தை காட்டி தந்தாச்சு சுகமும் துக்கமும் பிரகிருதியில் இருந்துகிட்டே இருக்கும் சுகதுக்கையே சமயக்கிருத்வால் லாபாலாபௌ ஜயாஜய் எல்லாம் சமமாக பண்ணிட்டு சமநிலையை அடையணும் இல்லையா இப்போது ஃபைட்டு நேற்றை கூட வேலை வந்தால் சொன்னால் அந்த ஃபைட்டு தான் வாழ்க்கையை ஃபைட்டு பண்ணி தான் ஆகணும் அதால் பாதிக்க அந்த பாதிக்கப்படாமல் இருக்கிறது எப்படி முதல்ல சிகிச்சை பண்ணணுமே ம் இத்தனை நாளைக்கு இதெல்லாம் தெரியாமல் ஃபைட்டு பண்ணிட்டு தான் நாம் இங்கே வந்திருக்கோம் இல்லையா இன்னமும் ஃபைட்டு பண்ணுறதுக்கு போகிறத பாதிக்கப்படாமல் இருக்கிறதுக்கு ராமகிருஷ்ணர் சொன்னார் பலா பழத்தை வெட்டுறத கையில் எண்ணெய் தேய்ச்சிக்கணும் இல்லாட்டா அந்த பால் முளைஞ்சி போனாங்க மலையாளத்தில் அதுக்கு அதோட பால் இருக்கோம் இல்லையோ கையில் விட்டு இந்த ஆடியில் விட்டு மேலே விட்டு எல்லா இடத்துல ஒருத்தர் தெரியாமல் வெட்டிட்டு மேலே கையில் சர்வத்திரம் ஒட்டி கொடுத்து இந்த ஆடியில் தேய்ச்சு நுட்டார் அந்த ஆடி ஒட்டின்னு கொடுத்து அப்புறம் என்ன பண்ண எல்லாத்தையும் ஷேவ் பண்ணி சில பேருக்கு பழக்கம் உண்டு தலையில் தேய்ச்சின்னு விடுவான் எண்ணெயை தேய்ச்சிக்கிற பழக்கத்தில் அதனால எல்லாம் மொத்தமாக மொட்டை அடித்தான் அதுக்கு மேலே அவர் ஆறாரு மொட்டை அடிச்சுட்ட வாழை பார்த்தாலும் பலாப்பழம் சாப்பிட்டேன்னு கபுறம் அதனால பலாப்பழத்தை வெட்டுறதுக்கு முன்னாடி கையில் எண்ணெய் போட்டுக்கணும் இல்லையா கீதை கேட்டுட்டு எண்ணெய் புரிஞ்சுது பலாப்பழம் வெட்டுறதுக்கு முன்னாடி கையில் எண்ணெய் போட்டுக்கணும்னு சொன்னார்னு புரிஞ்சு ஆகப்பாட மொத்தமாக கீதையோட மெசேஜ் ஒரு பலாப்பழம் இருக்கு அவள் சத்சங்கத்தில் முடியறப்போது எல்லாருக்கும் எண்ணெயும் கொடுப்பாங்க இது எண்ணெய் இந்த எண்ணெய்ங்கிறது ஞானம்தான் அதை அந்த மருந்து எடுத்துக்கிறதுக்கு அவ்வளோ ஈஸியாக முடியாது நமக்கு அதனால திரும்ப திரும்ப கீதையை படிக்கணும் பாகவதத்தை படிக்கணும் சத்சங்கத்தில் உட்காந்துருக்கணும் நம்ம என்னென்னமோ தபஸ் பண்ணுறோம் அந்த செகண்ட்ரின்னு செகண்ட்ரினு உபனிஷத் இந்த அறிவை திரும்ப திரும்ப ஸ்ரவணம் பண்ணுறது மனநம் பண்ணுறது நிதித்தியாசனம் பண்ணுறது சிலதெல்லாம் இன்ஜெக்ஷன் டெய்லி எடுத்துக்கிறேன் இல்லையா அது மாதிரி இந்த இன்ஜெக்ஷன் டெய்லி எடுத்துக்கணும் இது செவியால் எடுத்துக்க வேண்டிய இயர் ட்ராப்ஸ் இந்த இயர் ட்ராப்ஸ் டெய்லி காதால் எடுத்துண்டு நாடி வழி மனசுக்குள்ளே போகணும் அது ய கர்ண நாடியும் யாதா பவப்பிரதாம் கேகரதி சினத்தி செவி வழியாக உள்ளே போய் உள்ளே இருக்கிற வாசனைகள் அட்டாச்மெண்ட் எல்லாம் அது ஹீல் பண்ணும் இல்லாமல் இந்த துன்பத்தை நம்மளால் எடுக்கவே முடியாது இந்த துன்பத்தை எடுக்கணுமானால் அதுக்கு இருக்கிற மூல காரணத்தை எடுக்கணும் இல்லாட்டா டெம்ப்ரரியாக மனசு சுகமாக இருக்கும் ஒரு பஜனை பாடினா சுகமாக இருக்கும் பாட்டு பாடினால் சுகமாக இருக்கும் சில பேர்லாம் சொல்கிறா என்னத்துக்கு இதெல்லாம் படித்து கிடிச்சது எப்படியே பாடின்ட்டு டான்ஸ் ஆடின்ட்டு இருந்தால் போகிறோம் இருக்கலாம் ஆனால் மனசு பாடி பாடினதுக்கப்புறம் திருப்பி பழைய இடத்துக்கே வருணும் அதனால் நீங்கள் அதெல்லாம் பண்ணீங்கோ அதெல்லாம் லயம் லய யோகம் அதெல்லாம் ரொம்ப அழகு தான் ஆனால் அந்த யோகத்துக்கு மேலே போகிறது அந்த அந்த நீங்கள் பாடுற பஜனை கீர்த்தனங்கள் எல்லாமே இதே விஷயந்தான் சொல்லியிருக்கு அதை வந்து அதில் இருக்கிற ராகமும் தாளமும் அதில் இருக்கிற மிருதங்கமும் தபலாவலியும் மட்டும் கொழுப்பில் இன்ட்ரெஸ்ட் பண்ணால் அது வருவன ஒரு லகரி வந்துட்டு போயிடும் அதனால் இந்த விஷயத்தை தெரிஞ்சுட்டு அதிர்ஷ்டானமாக போட்டுட்டு உபாசனையாக பக்தியாக அந்த கீர்த்தனம் பாடலாம் ஜபம் பண்ணலாம் தியானம் பண்ணலாம் எல்லாம் ஆனந்தமாக அனுபவிக்கலாம் சாத்விகமாக ஆனால் இது தெரிஞ்சுக்கணும் இது தெரிஞ்சுக்கலையானால் நம்ம வி வில் நாட் பி இன் லைஃப் வாழ்க்கையை நம்ம வந்து பூனை கண்ண மூடின்னு பால் குடிச்சு யாருக்கும் தெரியாத நினச்சிக்கிற மாதிரி நம்ம பண்ண பார்க்குறோம் இல்லை சுவாமி பார்த்துப்பார் சுவாமி சுவாமி பார்த்துப்பார் சுவாமி எப்படி பார்த்துக்கிறாருனா கீதை கொடுத்து பார்த்துக்கிறார் பாகவதம் கொடுத்து பார்த்துக்கிறார் ஏய் அதெல்லாம் நாங்கள் வாங்கி வீட்டில் பூ போட்டு வச்சதோட சரி அதெல்லாம் எங்களுக்கு இல்லை அதை உங்களை மாதிரி பெரியவா எதோ படித்தா சரின்னு விட்டுட்டானா ஒன்றும் பிரயோஜனம் இல்லை இதை பகவான் சொல்கிறார் இதை எடுத்து பர்யுபாசதே எப்படி நான் சொல்லியிருக்கேனோ அப்படியே யார் உபாசனை பண்ணுறாளோ ஸ்ரத்ததானாக மத்பரமாக அப்புறம் பக்தாஸ்தே அத்தீவமே பிரியாகா அவள் தான் பக்தாளுங்கிறார் இந்த கீதையை சரியாக படித்து தெரிஞ்சுண்டு உபாசனை பண்ணுறது அப்படி தெரியலையே ஆனால் திருப்பி திருப்பி கொஞ்சம் கொஞ்சமாக மனனம் பண்ணி இல்லையா அப்போ அதுதான் நம்ம இந்த கீதா வியாக்கியானம் உள்ளே அதை எழுதுகிற போதே நமக்கு அதில் இருக்கிற ஆழமான விஷயங்களும் வரணும் அது கதைகள்லாம் நம்ம என்ன சொல்கிறோமோ முடிகிற மட்டும் சிம்பிளிஃபை பண்ணி ஒரு சத்சங்க மாதிரி தான் வச்சுருக்கோம் அது எதுக்குன்னா நித்திய பாராயணம் பண்ணுறதுக்கு சௌரியமாக இருக்கணும் நித்திய பாராயணத்துக்கு அதில் இருக்கிற விஷயங்கள் நம்ம ஹிருதயத்துக்கு போகணுங்கிறதுக்காக அது இப்படி திருப்பி மனனம் பண்ணி மனநம் பண்ணிண்டே வாழணும் சுவாத்தியாயம் பண்ணிண்டே வாழணும் இப்போ மீரா பஜன்லாம் நம்ம எல்லோரும் இப்போ மீராவே சொல்கிறார் ஈதா பாகவத வாச்சுங்கி துக்காராம் ஒரு அபங்களை சொல்கிறாரு ஆயிரம் தடவை பாகவதத்தை அந்த மலையில் காட்டில் உட்காந்து படிச்சிருக்கேங்கிற ஆயிரம் தடவை ஏகநாதி பாகவதத்தை அதுவும் ஏகாதச்கந்த அதுதான் பார்க்கணும் இன்னைக்கு ஏகாதச்கந்தம் மட்டும்தான் இருக்கிறதுல அதே ஆயிரம் தடவை படிச்சிருக்கேன்னு பாடியிருக்கார் அவர் ஒரு அபங்க இப்படி பார்த்தோம்னாக்க இந்த சாஸ்திர கிரந்தங்கள்லாம் இங்கே வச்சுட்டு நம்ம இந்த புஸ்தகமெல்லாம் வேண்டான்னு சொன்னால் அர்த்தமே இல்லை ஜென்ரலாக கச்சா எதையாவது படிக்கப்படாது ஆனால் மோக்ஷாஸ்திரங்களை அத்தியனம் பண்ணணும் உத்தமாக சகஜாவஸ்தா உத்தமமானது அந்த ஞான நிஷ்டை மத்தியமாக தியான மத்தியமமானது ஸ்ரவணம் பண்ணின விஷயத்தை தியானம் பண்ணி அதை ஹிரதயத்துக்குள்ளே தரிக்கிறது அதுக்கு ஸ்ரவணம் பண்ணணுமே ஸ்ரவணம் பண்ணினதுக்கப்புறம் எப்பவும் ஸ்ரவணம் பண்ணுறதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்காது அப்போ என்ன பண்ணணும் சத்கிரந்தங்களை நித்திய பாராயணத்தில் வச்சுக்கணும் அது ஒரு தபஸு நித்திய பாராயணத்தில் கீதையோ பாகவதமோ வச்சுக்கணும் அது நமக்கு தெரிகிற பாஷையில் அதோட அர்த்தத்தை எல்லாம் பார்த்து சில பேர் பாகவதம் கீதை படித்து அர்த்தம் தெரியாத அர்த்தம் தெரியறதுக்கு எல்லா பாஷையிலையும் இருக்கு இங்கிலீஷில் இருக்குது தமிழில் இருக்குது மலையாளத்தில் இருக்குது எல்லா பாஷையிலையும் கிடைக்கிறது அதை மனநம் பண்ணி நிதித்தியாசனம் பண்ணுறது தத் ஹி தபா அப்படிங்கிறது தைத்ரி உபனிஷத் அது ஒரு தபஸு பானது ரிஷிகள் இல்லாமல் அதைத்தான் பண்ணிட்டு இருந்துக்க பிரம்மயஜ பிரஷ்னம் அப்படின்னு சொல்லி தினமும் எல்லா குழந்தைகளும் சொல்லுவா பிராமணம் பண்ணணும் அது பிரம்மயஜ பிரஸ் பிரம்மயஜ தர்ப்பணம் பண்ணுவோம் ரிஷிக தர்ப்பணம் அது ஒரு கிராட்டிடியூடு ஒரு நமஸ்காரம் மாதிரி ஆனால் பிரம்மயஜ பிரச்சனம் அந்தந்த வேதபாகத்தை சொல்கிறதுன்னு உண்டு அது வேதபாகத்தை சொல்கிறது இருக்கட்டும் கீதையோ உபனிஷத்தோ எல்லாம் படிக்கிறதும் பிரம்மயஜ பிரச்சனத்தோடு பாகமாக வச்சுண்டு சுவாத்தியாயம் பண்ணணும் சுவாத்தியாய பிரவச்சனாபியாம் ந பிரமதிதவியம் இல்லையா சுவாத்தியாயமும் பண்ணணும் படித்ததை தெரிஞ்சுக்கணும் பருத்தியாக குழந்தைகளுக்கும் குழந்தைகளுக்கோ அடுத்த ஜென்ரேஷனில் இருக்கிற வாழ்க்கோ யோக்கியதை இருக்கிற வாழ்க்கை சொல்லின்னு இருக்கணும் அதை விடவேப்படாதுங்கிறது ஸ்ருதி வேதமே விதிச்சிருக்கு ஏன்னா அது ஒரு தபஸ் அப்படியெல்லாம் தபஸ் தான் மனசு சாந்தமாக இருக்குது இதெல்லாம் தபஸோட பாகம்தான் இப்படியெல்லாம் பண்ணி அப்புறம் மெதுவாக மனசை ஏகாகிரப்படுத்தி சித்தத்தை சித்வரூபத்தில் ஆத்மஸ்வரூபத்தில் சாந்தமாக நிறவிசேஷமாக இருத்த வைக்கிறது தான் தியானம்னு பேர் மனசு அலைஞ்சுட்டே இருக்கும் அந்த மனசை வந்து எதா வினியத்தம் வினியத்தம்னா ஏதோ உபாயத்தினால அதை நியமனம் பண்ணி ஆத்மஸ்வரூப தரிசனத்தை பழக்கிறது ஏகாகிரப்படுத்தின சித்தத்தை ஸ்வரூபத்தில் கொண்டு வர்றது ஸ்கேட்டர்டாக தான் இருக்கும் மனசு விக்ஷிப்தமாக தான் இருக்கும் அதுக்கு தான் முதல்ல ஏதோ ஒரு வழி உபாயம் பண்ணுறோம் ஜபம் தியானம் எல்லாம் பண்ணுறோம் இல்லைன்னா நேரடியாகவே இந்த சித்த விரத்திகள் எல்லாம் யாருக்கு வருது எனக்கு வருது இந்த சித்தவருத்திகள்லாம் எனக்கு வருதுன்னு பார்த்தா யார் இந்த நான் இந்த நான் நான் தோன்றது இந்த விற்பி என்னது அந்த விருத்தி எங்கே உதிக்கிறதுன்னு ஆராய்ஞ்சு பார்த்தா ஹிருதயஸ்தானத்துலேருந்து தான் அந்த அகம் விருத்தி உதிக்கிறது அந்த உதிக்கிற இடத்துலையே இந்த அகம் விருத்தி அடங்கும் தத்ஸ்தானத்தில் மற்ற ஒரு பூர்ண வஸ்து சாந்தமாக சித்ஸ்வரூபமாக தெரிகிறது சித்தம் கொஞ்சம் நேரம் அங்கே நிற்கும் திருப்பியும் வாசனா பிராபல்யத்தில் மனசு கொந்தளித்து வெளியில் வரும் இப்படியே பழகி பழகி மனசுக்கு எதா வினியதம் சித்தம் ஆத்மனியேவ அவதிஷ்டதே இப்படி விநியமனம் பண்ணி பண்ணி பழக்கின சித்தம் கொஞ்ச நேரத்தில் ஆத்மாவிலேயே இருக்கிறதுங்கிற ஒரு ஒரு பொறுப்பு அதுக்கு வருது ஒரு அவர் டு ஸ்டே தேர் இல்லையா அது வர்றது உள்ள ஆத்மனியே அவதிஷ்டதே நிஸ்பிருக சர்வகாமேபியாக சுத்தீவர ஆசைகளும் ஆசைப்படுத்துகிற விஷயங்கள் இருந்தாலும் எதனாலையும் பாதிக்கப்படாமல் அந்த ஒரு கலை இவனுக்குள்ள வர்றது அப்போ அவனை யோகின்னு சொல்கிறோம் யுக்த ததா அந்த இடத்துல சித்தம் வந்து இப்போ சொன்ன மாதிரி தீபநாளம் மாதிரி நிற்கிறது தீபோ நிவாதஸ்தோ

யோகாபியாசத்தோடு பலமாக சித்தம் நிருத்தமாகிறது சித்தம் வந்து மனசில் அடங்கிறதுங்கிறது அதுக்கு சுவாபாவிகமாகிறது நேச்சுரல் ஹேபிச்சுவல் ஆகிறது சேவையா அப்படின்னு இருக்கார் பகவான் யோக சேவையா யோகானுஷ்டானேன சர்வதோ நிவாரித்த பிரச்சாரம் நிருத்தம் சர்வத்தகா நிவாரித்த பிரச்சாரம் அந்த பக்கம் இந்த பக்கம் அலையிறதையெல்லாம் விட்டு ஹிருதயஸ்தானத்தில் தன்னோட இருப்பு நமக்குள்ளே அந்த இருப்பு தெரிகிறது அந்த இருப்பில் சித்தத்தை இருத்துறோம் அப்படி இருத்தி பழக்கிறது ஒரு நாள் ரெண்டு நாள் வேலையில் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுறது யோக சேவா அப்படின்னு அப்படி சமாதி பரிசுத்தேன அந்தகரணேன அந்த சித்தம் சமாதிங்கிற தீர்த்தத்தில் ஸ்நானம் பண்ணி ஸ்நானம் பண்ணி சுத்தமாகும் பகவத்பாதால் பாஷை समाधि परिशुद्धेन अंतकरणेन समाधि परिशुद्धमा इरकर अंतकरणत्नाले चैतन्य ज्योति स्वरूपम् पश्यन्ने स्वयं प्रकाशमान चिज्ज्योति ये तनिलिये ताना ह स्वे एव आत्मनि तुष्यति तुष्टिम् भजति ताना गबे तान तन्नाले तनिल अमर தன்னையே உன்னிட தன்னிலேயே தானாகவே தானாகவே இருந்து அங்கேயே அமர்ந்து அதுலேயே இருக்கிறதுங்கிற ஒரு ஸ்திதி அதை அடையிறது இதுதான் அடுத்த ஸ்லோகத்தில் பகவான் சொல்கிறார் சுகமாத்தியந்தம் எத்த புத்திகிராஹியமதீந்திரியம் வேத்தியத்ன செய்யம் ஸ்திதலதி தத்வதாம் இந்த சுகம் சுஷுப்தியில் வருது அதனால தான் எல்லோரும் சுஷுப்தியை விரும்புகிறார் ஆனால் சுஷுப்தியில் வரக்கூடிய சுகம் புத்திகிராகியம் இல்லை அந்த சுகம் எழுந்திருந்ததுக்கு அப்புறம் இவன் ஊகிச்சிக்கிறான் சுகமாக இருந்தேன்னு அந்த அனுபவ ஸ்மிருதியை வச்சுன்னு சொல்கிறானே தவிர அந்த 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 சுகத்தை அனுபவிக்கிற சமயத்தில் இந்த புத்தி உணர்ந்து நிற்கலை ஜாகிரத்தில் அதே சுகம் வரபோது புத்தி கிராகியம்ங்கிறார் பகவான் அதீந்திரியமாக இருந்தால் கூட அந்த சுகத்தை புத்தி கிரகிக்கிறது புத்தி ரொம்ப அலர்ட்டாக விஜிலண்டாக இருக்கு புத்தி சுத்தமாக இருக்கு யோகியில அந்த புத்தி நிர்விசேஷமான சத்தா மாத்திரமான ஸ்வரூபத்தை அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கிறது வேத்தி நல்லா தெரிஞ்சுக்கிறது ரியலைசேஷன் ஹாப்பன்ஸ் தேர் அந்த புத்தியில் தான் ஞான நிஷ்ட வருது அந்த புத்தினாக்கா ஹிருதயேஷு புத்தி அப்படின்னு இந்த செரிப்ரல் மேட்டர் இல்லைன்னு சொல்றது உண்டு அது புத்தின்னா அந்த செரிப்ரேஷன் இல்லை ஒரு ஹிருதயத்தில் அந்த அறியக்கூடிய ஞானத்தோடைய ஆற்றல்னால் அதை தெரிஞ்சுக்கிறான் அப்படி தெரிஞ்சுன்னு விட்டான்னா தத்துவஜானத்துலேருந்து அவன் அதுக்கப்புறம் சலிக்கவே மாட்டான் முதல்ல இப்படி உள்ள தத்துவத்தை தெரிஞ்சுக்கணும் கௌடபாதாச்சாரிய சொன்ன முதல்ல நிர்விகல்பமான நிலையை அடைஞ்சு ஹிரதயத்துக்குள்ள தத்துவத்தை தெரிஞ்சுக்கிறான் அப்புறம் வெளியில் விவகாரம் பண்ணுற போது திருப்பி விக்ஷேபாதிகள்லாம் வர்றது வெளியிலேயும் பார்த்து தத்துவத்தை தெரிஞ்சுக்கிறான் அப்படி வெளியிலேயும் தத்துவம் உள்ளேயும் தத்துவத்தை தெரிஞ்சு தத்துவத்திலேருந்து சலிக்காமல் தத்துவத்திலேயே ரமிச்சுண்டு அவன் தத்துவமாகவே இருக்கான்ங்கிற தத்துவம் ஆத்யாத்மிகம் திருஷ்டுவா தத்துவம் திருஷ்டுவாது வாஹியதா தத்வீபூத ததாராம தத்துவாது அப்பிரச்சுதோ பவேத் அப்படின்னு அவன் தத்துவத்திலேந்து சுதியே வராமல் ஸ்கலனம் வராமல் சலனம் வராமல் தத்துவாராமனாக ஆத்மாராமனாக ததேகனிஷ்டையாக இருக்கான் அப்படின்னு மாண்டுக்கிய காரிகா இப்படி முதல்ல தத்துவத்தில் தத்துவத்தில் இருந்து சலிக்கிறது இல்லை சுகம் அத்தியந்தம் ஏவதி அனந்தம் புத்தியா ஏவ இந்திரிய நிரபேஷையாக கிரஹியதே புத்தி கிராஹியம் இந்திரியங்களால் அறியப்படுற சுகமில்லை சூக்ம புத்தி சாத்விகமான புத்தியினால் அறியப்படுற சுகமா இருக்கு இந்திரிய கோச்சராதீதம் அவிஷய ஜனிதம் இத்தியர்த்தா பகவதால் சொல்ற விஷயங்கள்லேருந்து வர சுகம் இல்லை இந்திரியங்கள் இல்லைங்க வெளி விஷயங்கள் போல நாமரூபாத்மகமான விஷயம் இல்லாமல் கேவலமான சின்மாத்திரமான விஷயமா இருக்கு அதை அந்த சுத்தமான தெளிஞ்ச விவேகசக்தி பிரஜ தெரிஞ்சுக்கிறது அப்படி தெரிஞ்சுக்கிறது ஈதம் சுகம் அனுபவத்தி எத்த எஸ்மின் காலே ந ச ஏவம் விவான் ஆத்மஸ்வரூபே ஸ்தா தலதி தத்துவஸ்வரூபாத் நச்சியவத்தை அதில் ஆத்மஸ்வரூபமாக இருந்து அவன் தத்துவஸ்வரூபமாக தாத்விகமாக இருக்க தன்னோட நிலையை மறந்தே போக மாட்டான் வியவகார பிராரப்தத்தினால் தத்துவஜானம் திருடமாகறத்தில் இருக்கிற குறையினால் கொஞ்ச நாளைக்கு ஒரு ஆட்டம் அசக்கம் இருக்கலாம் அப்படி இருந்தாலும் இவன் உள்ளே அடைஞ்ச அந்த போதம் அந்த நிர்வாண சுகம் அந்த சுகம் இவனோட சூக்ம புத்தி விடவே விடாது இவனுக்கு எக்காலத்தில் அது மறந்து போகாது அந்த மாதிரி ஒரு அறிவு உள்ள வந்தவன் தான் ஆஹ் நான் தப்பிச்சு நட்டேன் வேதாகம் ஏதம் புருஷம் மகாந்தம் அந்த கான்பிடென்ஸ் யோகியில் வர்றது இல்லையா இப்போ புத்தரை பற்றி போது கூட அவரை அடைஞ்சிட்டு வரபோது யாரோ கேட்டாலும் அவர்கிட்ட நீ யாருன்னு கேட்டால் ஏதோ ஒரு பேர் சொல்றது பிறகு நான் புத்தன் அப்படின்னு ஸ்பான்டேனியஸாக சொன்னான்னு சொல்லுவாள் அடைஞ்சு விட்டேன் தெரிஞ்சு நுட்டேன் அந்த வித்தானம் வந்துடுதுன்னு தெள்ளத்தெளிவான அறிவு அந்த தெள்ள தெளிவான அறிவு விவேக சூடாமணியில் சிஷியர்கிட்ட குரு சொல்கிறாரே பயப்படாதே அப்படி ஒரு அறிவு இருக்குது எத்தனையோ பெரியவா அந்த வழியில் போய் சாந்தி அடைஞ்சிருக்கா அது எனக்கு தெரியும் நான் உனக்கு காட்டி கொடுக்குறேன் இதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை என்ன அடைஞ்சவருக்கு அப்புறம் அதில் என்ன தெரிஞ்சுக்கு தெரியறது தெரியும் சொல்கிறதுல என்ன குறை இருக்குது தெரியாதுன்னு சொல்கிறதில் என்ன பெருமை ஒன்றும் இல்லை இல்லை ஒரு டாக்டர் பெரிய ஹார்ட் சர்ஜரி பண்ண போகிறேன் உங்களுக்கு ரொம்ப ஹம்பிள் டாக்டர் நீங்கள் போய் படுத்துண்டாச்சு எல்லாம் ஆயாச்சும் ரெடியாக வந்தாச்சு ஏதோ எனக்கெல்லாம் பெரிசா ஒன்றும் தெரியாது தப்பா எடுத்துக்காதீங்க பகவான் புண்ணியத்தில் எனக்கு தெரிஞ்சது ஏதோ நான் உங்களுக்கு பண்ணி விடுறேன்னா நான் எழுந்திருந்து ஓட்டம் ஓடிவிடுறோம் இல்லையா அங்கே போய் அந்த டாக்டர் ஹம்பிளாக இருந்தால் எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்க இல்லையா அந்த டாக்டர்னா டாக்டரோட யோகியதை என்ன பயப்படாதேப்பா நீ பயப்படவே வேண்டாம் இதெல்லாம் சிம்பிள் இதுக்கு வழி இருக்குது இதெல்லாம் சரி பண்ணி விடலாம் சர்ஜரி பண்ணி விடலாம் எத்தனையோ பண்ணிருக்கேன் கஷ்டம் இல்லைன்னு சொன்னால் தைரியமாக நம்ம பாட்டு கொடுத்துருவோம் அந்த மாதிரி தான் இங்கே குரு மா பைஷ்ட வித்வன் தவனாஸ்தி ஆஸ்தி உனக்கு எந்த அபாயமும் கிடையாது இந்த சம்சார சிந்தோகோ தரணே அஸ்தி உபாயா இந்த கடலை கடக்க உபாயமெல்லாம் இருக்குப்பா ஒன்றும் பயப்படாதே அந்த பாபநாச சிவன் ட்ரான்ஸ்லேஷன் பண்ண ஒரு பாட்டு இருக்கே அந்த கிருஷ்ணன் பாட்டு கடலை கடக்கும் உபாயம் தேடும் புத்தியும் விட்டு போச்சு அவன் பாதம் என் தலையில் போதே உள்ள தலையில் இருக்கிற விதியில் அழிஞ்சு போச்சுன்னு ஒரு பாட்டு இருக்குது மீராபஜன் ஆ ஆமாம் அதான் அதான் அது அது மாதிரி

அந்த சம்பிரதாயத்திலையும் சில பேருக்கு பூர்வ உபாசனா சக்தினால் திருப்தி இருக்கலாம் ஏன்னா அவளுக்கு உபாசனா பலம் இருந்து படித்ததோடு கூட திருப்தி வந்து கொடுத்தா சரி ஆனால் அப்படி வரலே மனசுக்கு சித்த விஷ்ராந்தி வரலன்னா வித்யாபரண்யரை போல் இருக்கிறவாள்ல இந்த அபிப்பிராயங்கள் பண்ணியிருக்கான் சித்த விஸ்ராந்தி வரணுமே அப்போ தான் தியானம் வேண்டியிருக்கு எல்லா தத்துவம் நல்ல தெளிவாக அறிவு வந்து கொடுத்து சித்த விசிராந்தி இன்னும் வரலை அப்போ என்ன பண்ணுறது விநியதம் சித்தம் ஆத்மநேவாவதிஷ்டே சித்தத்தை விநியமனம் பண்ணி விநியமனம் பண்ணி ஸ்வஸ்வரூபத்தில் ஆத்மசம்ஸ்தம் மன்கிருத்வான கிஞ்சிதபி சிந்தையே ஆத்மஸ்வரூபத்தில் மனசு நிற்கிறதும் சித்தவருத்திகள் பிரதிபந்தம் இல்லாமல் டாக்ஸ் வித் ரமண மகர்ஷியில் நிறைய இடத்துல பகவான் சொல்லியிருக்கார் டு பி ஃப்ரீ ஆஃப் தாட்ஸ் தட் ஈஸ் த திங் எல்லாம் தெரிஞ்சுன அப்புறமும் சைலன்ஸ் இஸ் த சீக்ரெட் டு பி ஃப்ரீடம் ஃப்ரம் தாட்ஸ் ஆனால் வெறுமனை ஃப்ரீடம் ஃப்ரம் தாட்ஸ் வந்தால் போராது அது ஜாலபக்ஷிவ திரோத சாதனம் ஆகிடும் மூடனுக்கும் சித்தவருத்திகள் வராது ஆனந்தம் வராது இல்லையா ஆனந்தம் வரணுமானா அதில் போய் ஸ்திதா தத்துவத்தகான சலதி இல்லாட்டா நிதிர மாதிரி ஆகிடும் நிதிர மாதிரி ஃப்ரீ ஆஃப் தாட்ஸ் உட்காந்து தூங்கிகிட்டே இருந்தோம் அதுதானே பார்க்குறா சில ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் பண்ண முடியலைன்னா டிராங்குலைசர் கூட டிப்ரெஷன்லாம் வந்து மெடிசின் எடுத்துக்கோங்கிறேன்னா அவன் தூங்குவான் மனசை கொஞ்சம் சாந்தம் பண்ணி ஆனால் அறிவோடு பலமோ த தைரியம் வருணமான இந்த அறிவு வேணுமே இல்லையா அஞ்சுவது யாதொன்றும் இல்லை அப்படின்னு திருநாவுக்கரசர் தேவாரம் உன்னையுமே நாம் பயப்பட மாட்டேன் யமன வந்து நிற்கட்டுமே பயம் இல்லைங்கிறார் நமனையும் அஞ்சும் எதையுமே நாம் பயப்பட மாட்டேன் அந்த அறிவு எங்கேருந்து வந்தது அவர் விறகினில் தீயினன் பாலில் நெப்படு நெய் போல் க மறைந்து நின்றுலான் மாமணி ஜோதியான் உறவுகோல் நட்டு உணர்வு கயிற்றால் ஈர்த்து முருகை வாங்கி கடையை முன் நிற்குமேன்னு கடைஞ்சி எடுத்திருக்காரு அவர் உள்ளே இருந்து சும்மா எல்லாம் வந்து ஏதோ ஏதோ சாமி அந்த ஊர்ல இருக்கார் அந்த ஊர்ல இருக்கார் நம்பினதுனால எல்லாம் ஒன்றும் ஆகலை உள்ள கடைஞ்சு தியான நிஷ்ட பண்ணி எடுத்திருக்கா வாழலாம் சும்மா இல்லை இது அந்த உள்ள போட்டு எடுத்திருக்கா அந்த சுகத்தை அந்த சாந்தியை அடைஞ்சு சுகம் ஆத்தியந்திகம் ஆத்தியந்திகமான சுகத்தை அடைஞ்சதுக்கு அப்புறம் அதுதான் சமாதினு பேருங்க பகவத் பார்த்தா சொன்னாண்டே சமாதி பரிசுத்த அந்தக்கரணம் அப்படிங்க இல்லையா என்ன ஒரு அழகான பத பதார்த்தம் சமாதி பரிசுத்தமான அந்தக்கரணத்தினால சமாதி பரிசுத்தேன அந்தக்கரணேன்னு அந்த சமாதி பரிசுத்தமாயிடுத்தான ஆயிடுச்சான அந்தக்கரணம் அந்த யோகியை பார்க்குற போதே தெரியும் அந்த சந்நிதியிலேயே அவ மூச்சு காத்திலயே அந்த சமாதி ரசம் இருக்கும் பகவான் ரமணரை பார்த்து பால் பிரண்டன் சொல்றது அப்படிதான் இந்த ஊதுபத்தியெல்லாம் ஏற்றி வச்சா ஒரு ஃப்ராக்ரன்ஸ் வருமே அது மாதிரி அவர் பக்கத்தில் இருந்து அந்த சாந்தி அந்த சமாதி நிலை இங்கெல்லாம் பரவுறதுங்கிறார் அப்படி பரவின்னு இருக்கு அந்த மௌனம் ரொம்ப நாள் ஒரு இடத்துல ஊதுபத்தி பத்தி எல்லாம் போட்டுதானா அந்த இடத்துல எல்லாம் அந்த பூமியெல்லாம் அந்த மனத்தை பிடிச்சு நூடும் அதே மாதிரி இப்போ ரமணாசிரமம் போனால் அந்த சந்நிதியெல்லாம் அந்த சாந்தி இருக்குது இன்னும் ரொம்ப நாள் ஒரு யோகி ஒரு இடத்துல இருந்ததோட இம்பாக்ட் இல்லையா ஒரு ஜீவன் முக்தன் இருந்த இம்பேக்ட் அது மாதிரி தான் இந்த சாந்தியும் நமக்குள்ள இருந்து நமக்கு சுவாபாவிகமாக்கணும் அதுக்கு யத்னம் பண்ண நிச்சயம் பண்ணிக்கணும் அதான் விவேக சூடாமணியில் பகவத்பாதர் சொன்ன மீதி எல்லாம் அப்புறம் நீக்கி வச்சு தியானத்துக்கு சங்கல்பம் எடுத்துகிட்டு இருக்கிறவாளை பற்றி சொல்கிறாரு கிரியாந்தராசக்தி அபாசிய கீட்டகோ ஹி அலிபாவம் அலிபாவச்சதி ததைவ யோகி பரமாத்ம தத்துவம் தியாத்வா சமாயாதி ததேக நிஷ்டயா மீதி கர்மாக்கள் எல்லாம் இருக்கிற ஆசக்தி எல்லாம் அபாசிய விட்டுட்டு இந்த வேட்டாவளியன் இந்த பிரமரம் வண்டு அது என்ன பண்ணும் அந்த பெரிய பிரமரத்தை தியானம் பண்ணிகிட்டே இருக்கும் அந்த குஞ்சு அது ஒரு கவிகல்பனை அப்படி தியானம் பண்ணி தியானம் பண்ணி அந்த பெரிய பிரமரம் ஆகிடும் இல்லாட்டா அந்த பட்டு பூச்சி ஆகிடும் பட்டர்ஃப்ளை ஆகிடும் சித்திரசலபமாக மாறிவிடும் அந்த பூச்சி புழு அது மாதிரி யோகியோட சித்தமும் நிரந்தரம் பரமாத்ம தியானம் பண்ணி 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 சமாதியில் முக்கிறது மனசை அதுதான் கங்கா ஸ்நானம்னு விட்டார் பகவத்பாத புத்தியை சமாதியில் முக்கிறது அதுதான் இப்போ சொன்னார் சமாதி பரிசுத்தேன அந்த சித்தம் கொஞ்ச நேரம் தினமும் கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் சமாதி ஸ்திதியில் இருந்து பரிசுத்தி ஆர்ஜிக்கிறது அந்த பரிசுத்தி சாமானியமான பரிசுத்தி இல்லை சமாதி பரிசுத்தேன அந்தரணேன அந்த அந்தக்கரணம் வந்து சமாதியில் கொஞ்சம் கொஞ்சம் முழுகிறதே கங்கா ஸ்நானம் அந்த சமாதி நிலையே கங்கா கங்கா இந்த சமாதி தான் கங்கை நிர்விகல்பக்க சமாதினாஸ்புட்டம் பிரம்ம தத்துவம் அவகமியதே துருவம் நானியதா சலதையா மனோகத்தேகே பிரத்யாந்தரவிமிஷ்ரிதம் பவேத் இது விவேக சூடாமணியோட சம்பிரதாயம் நிர்விகல்பமாதியால் பிரம்மதத்துவம் ஸ்புட்டமாக தெரிஞ்சுக்க முடியும் நான் தான் விவேக சூடாமணியில் சொல்கிறேன் அதெல்லாம் அபிப்பிராய வித்தியாசங்களில் சாஸ்திர விஷயங்கள் இருக்கிறோம் இருக்கட்டும் ஒவ்வொருத்தருக்கு அவாசம் இப்போ நம்ம இதை சொல்கிற போது இதை தான் சொல்கிறோம் இது அல்லாதக்கு சொல்கிற போது வேறு விதமாக சொல்லுவோம் வச்சுக்கொள்ளுங்க இல்லை நேரடியாகவே ஆத்மஞானத்தை குருமுகமாக அடைஞ்சு அப்படியே இஷ்டம் ஆயிடலாம்னு சொல்கிறது உண்டு ஆனால் இந்த விதத்தில் தான் வந்து நடந்து போகணுங்கிற சம்ஸ்காரம் உள்ளவாளும் உண்டு அப்படி இந்த விதத்தில் தான் நடந்து போய் அதை அடையணுங்கிற சம்ஸ்காரம் உள்ளவாளுக்கு சமாதி பரிசுத்தேன அந்தேன அந்த மனசு வந்து வென் இட் மர்ஜஸ் இன் சமாதி இட் கெட்ஸ் கிளென்ஸ்ட் தரோலி அப்படி இருக்கிற ஒரு கிளன்சிங் நடக்கணும் ஒரு பரிசுத்தி நடக்கணும் அப்படி பரிசுத்தமாகறது ஒரு சுகம் ஒரு ஆனந்தம் வர்றது ஆத்தியந்திகம் சுகம் வேத்தியமான சுகம் அது ஒரு நரஞ்ச நிறைவு உள்ள ஒரு திருப்தி எத்தனை நேரம் அதில் இருக்காலும் அவனுக்கு ஒரு சுகம் இருக்கு அப்படியே இருந்து ஒரு நிறைவு வருது அதனால தான் அந்த நிலையில் இருந்தவா பெரும்பாலும் ஒரு லோகத்துக்கு இறங்கி வந்து வேலை பண்ணுறதுக்கெல்லாம் இஷ்டப்பட மாட்டான் அவளால் லோகத்தில் ஏதோ நடக்கிறதுக்கு இருக்குன்னா பின்னா ஈஸ்வரன் ஏதோ உபாயத்தினால் அவளை கிளப்பி ஆச்சாரிய ஸ்தானத்துக்கெல்லாம் கொண்டு வந்து லோகத்தில் விவகாரம் பண்ண வைப்பா இப்போ தான் நடக்கிறது தான் நடக்காது அப்படியே இருந்துடுவாவா அந்த சுகம் ஆத்தியந்திகம் எத்தது புத்தி கிராகியம் அந்த புத்தி வந்து அந்த ஆத்தியந்திகமான சுகத்தை தன்னோட ஸ்வரூபமாக அப்படி தன்னில் பார்த்து அப்படி வெளியில் பார்க்குற போதும் அந்த தத்துவத்தையே பார்த்து அதுவாகவே ஆயிட்டானா ந சலதி தத்துவத்தா தத்துவானத்திலிருந்து சிறிதும் சலிக்காமல் விவகாரம் பண்ணுற போதும் அதில் சலனம் வராத ஒரு நிலையை அடைஞ்சுட்டானால் அவனை ஜீவன் முக்தன்னு சொல்கிறோம் எம் லப்துவாஜா பரம் லாபம் மநியதேனா அதிகம் ததா அவனுக்கு லோகத்திலேருந்து இனிமேல் ஒன்றும் கிடச்சி திருப்தியாகிறதுக்கு இல்லை யாருக்கிட்டேருந்தும் அவனுக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை ஏதாவது வேணுங்கிறதுக்காக அவன் லோகத்தில் போய் வேலை பண்ணுவோம் விவகாரம் பண்ணவும் பண்ணலை அந்த சக்தி ஒரு சக்தி உள்ள உதிச்சு அது ஏதோ காரணம்ன்றது அதை கருணைன்னு சொல்கிறோம் நாம கிருப்பைன்னு சொல்கிறோம் அல்லாட்ட அதோட பிரகிருதி ஸ்வாவம்னு சொல்கிறோம் அந்த எந்த ஒரு லாபம் அடைஞ்சு அதுக்கு மேலே ஒரு லாபம் இல்லையோ எதில் அவனோட சித்தம் நின்றுடுத்தானா துக்கேன குருணாப்பின் விசாரிலியதே பெரிய துக்கம் லைஃப்பில் வந்தாலும் அவன் ஆடிப்போகாமல் இருப்பணும் அதுதானே நமக்கு வேணும் இல்லையா ஒன்றில் துக்கமே வராமல் இருக்கணும் அதுக்கு ஏதாவது வழி இருந்தால் சொல்லுங்கோ வேதாந்தம் ஒன்றும் வேண்டாம் அப்படி இருந்தால் பரவாயில்ல பிசிக்கல் ப்ராப்ளம் எதுவும் வரப்படாது லோகத்துலேருந்து எந்த ப்ராப்ளம் வரப்படாது ஃபேமிலியில் எந்த ப்ராப்ளமும் இருக்கப்படாது எதுவும் இல்லையானால் எதுக்கு இந்த கீதையும் பாகுவதும் ஒன்றும் தேவையில்லை அப்படி வழி இல்லை பிரகிருதியில் இதெல்லாம் இருக்குங்கிறத நம்ம பார்க்கறதுனால இதுக்கு ஒரு பரிகாரம் வேண்டியிருக்கு ஒரு படத்தில் துன்பம் இருக்குதுன்னு தெரிகிறது இன்னொரு பக்கத்தில் துன்பத்துக்கு பரிகாரம் இருக்குதுன்னு தெரிகிறது அந்த பரிகாரத்தை மனசை சமாஹிதம் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிறோம் ஆத்ம ஜானத்தோட சமாஹிதம் பண்ணணும் ஆத்ம ஜானம் இல்லாமல் சமாஹிதம் பண்ணுறதுக்கு என்னென்னவோ வழிகள் இருக்குது இல்லையா அந்த வழியில்லாம் சமாஹிதம் பண்ணினா மனசு திருப்பியும் எழுந்திருக்கிறது அஜானத்தோடைய தூக்கத்துலேருந்து எழுந்திருக்கிற மாதிரி அதே அஜானத்தோடு எழுந்திருக்கிறது இது இந்த அறிவை போட்டு பரட்டி பரட்டி உள்ள மனனம் பண்ணி தியாசனம் பண்ணி நமக்கு பரம உபயோகப்பிரதமாக அந்த மனசுக்குள்ள மனசைவேத மாப்தவியம் இது ஒரு ஸ்ருக்கியம் கட்டோபனிஷத் சொல்றது நீ வந்து மனசு இல்லாத ஒரு நிலையில நிச்சலமா எத்தனை காலம் எழுந்திருக்கும் அதனால மனசு இத அப்சார்ப் பண்ணிக்கணும் இந்த அறிவை மனசு நன்னா ஊற போட்ட துணி மாதிரி இந்த அறிவை மனச எடுத்துக்கணும் ஒரு பெரியவர் சொல்வார் இந்த மனசு எல்லாத்தையும் உள்ளே எடுத்து எடுத்து எடுத்துட்டு அது ஸ்வபாவமாக மாறி அந்த ஞானம் ஸ்வபாவமாக அதுக்கு மாறி பாம்பு இப்படி தொட்டுதான பத்தி எடுக்கிற மாதிரி அந்த அறிவு இப்படி எழுந்திருக்கணும் அப்போ தான் அந்த அறிவு ஒரு விதத்தில் சொன்னால் மனசில் தான் ஞானம் ஆத்மாவில் இருக்கிற ஞானம் நித்திய சித்தம் அது அவசியம் அது அதோட ஸ்வரூபம் மனசில் தான் ஞானம் ஆனால் மனசில் அந்த ஞானத்தை எடுத்துட்டாலும் அந்த மனசு இல்லை அது மனசுன்னே சொல்லப்படாது அதுக்கப்புறம் அதுக்கு ஆனந்தம் மன ஆனந்தம் அப்படின்னு ஸ்ருதி அந்த மனசுங்கிற பேரில் அவனுக்குள்ள ஆனந்தம் தான் இருக்குது புத்திங்கிற பேரில் அவனுக்குள்ள போதம்தான் இருக்குது ஏன்னா ஆக்சுவலாக புத்தியோ மனசோ இந்திரியங்களோ அந்தக்கரணமோ சரீரமோ எதுவும் வாஸ்தவமா இல்லை புனிஷத்தை என்ன சொல்கிறது பார்க்கணும்னு நினச்சப்போ ரெண்டு ஓட்ட போட்டுதான் ஆத்மா பார்க்கணும்னு நினச்சப்போ முகத்தில் ரெண்டு ஓட்டை போட்டுது கண்ணாக எடுத்து கேட்கணும்னு நினச்சா ரெண்டு பக்கத்தில் ஒரு தொலை போட்டு காதாக எடுத்து மணக்கணும்னு நினச்சா இங்கே ரெண்டு ஓட்டை போட்டுடுது அதுவாக டிசைடு பண்ணின்றது ஒரே வஸ்து இல்லையா சொப்பனத்தில் இந்த ஓட்டை எதுவும் இல்லாமல் பார்க்கறது கேட்கறது மணக்கிறது ருச்சிக்கிறது ஸ்பர்ஷிக்கிறது சுஷுப்தியில் ஏக்க பிண்டமாக இருந்துட்டு ஒரே பிழம்பாக இருந்துட்டு எல்லாத்தோடய சுகத்தையும் சர்வான் காமான் சமஸ்ணுத்தை நம்ம உபநிஷத்தில் சொன்னோம் எல்லா காமத்தையும் அனுபவிக்கிறது எப்படி தானாக இருந்தே அனுபவிக்கிறது ஒன்று இந்திரிய வியாபாரம் பண்ணலை மனோ வியாபாரம் பண்ணலை நான் நீயும் கிடையாது ஆத்மாங்கிற ஒரே பிரஜான கனகா ஞான கட்டையாக இருந்து அனுபவிக்கிறதுன்னு ஒரு ஸ்ருதி அப்படியே இருந்து அனுபவிக்கிறது அப்போது இந்திரியங்கள் மனசு இப்போ மனசு தான் இந்த அறிவை திருப்பி திருப்பி ஏன் கேட்க வேண்டியிருக்கு இந்த மனசு திருப்பி திருப்பி எவ்வளவு வாட்டி கேட்டாலும் அது பழைய பழக்கத்தில் இது முடிஞ்ச உடனே வேற வேற காரியங்கள் ஆரம்பிச்சிடும் எல்லாத்தையும் சிரவணம் பண்ணி இந்த மனசு இதை அப்சர்வ் பண்ணிட்டு மனசு சதா இதே நினச்சிண்டு எல்லாம் மனசு தான் நினச்சிண்டு லோக விஷயங்களை நினைக்கிற பழக்கம் இருக்கோ இல்லையோ மனசுக்கு அந்த துராச்சாரத்தை அது விடணும் நம்ம இதுக்கெல்லாமோ துராச்சாரம் சொல்கிறோம் மேய்ச்சல் வத்து அதை தொடது இதை தொடது அதெல்லாம் எத்தையோ சின்ன காரியம் அதெல்லாம் ஒன்று துராச்சாரம்னே கிடையாது பெரிய துராச்சாரம் நம்ம மனசு தான் பெரிய துராச்சாரி உலக விஷயத்தை நினச்சி கவலைப்படுறது நமக்கு கெடுதல் பண்ணுற விஷயங்களெல்லாம் நினைக்கிற மனசு இருக்கே அதுதான் பெரிய துராச்சாரி ஒரு அவுட்காஸ்ட் அது சரியானா சாக்கடவளும் கங்கையும் ஒன்று தான் விட்டார் ராமகிருஷ்ணன் ஆனந்தமயமான இருந்தால் சொன்னேன்னு இந்த யோகினி அம்மாக்கிட்ட ஒரு சொன்ன ஆனால் வந்தால் சாக்கடை வளம் கங்கையை ஒன்று தான்ப்பானேன் சாக்கடை வளர்த்த குடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் ஒருத்தம் இந்த அம்மா சொன்னால் பண்ணி குடிக்கிறதே என்ன அதுவும் ஒன்று மாதிரி ஜீவிதானே சுகமாக செவன பிரசனம் சாப்பிட்டுற மாதிரி கொழுக்கு முழுக்குன்னு அதை சாப்பிட்டுட்டு இருக்குது பண்ணி மட்டும் இல்லை நாங்கள் அந்த பக்கம் ஒரு வாட்டி இந்த சுகஸ்தலம் எங்கேயோ போய்ட்டு வரத பார்த்துனோம் தனி சாக்கடை பெரிய குளம் குழந்தைகள் அதில் விளையாடின்னு இருக்கு இந்த சாக்கடையில் ஆச்சரியமாக பார்த்துன்றது அவளுக்கு தெரியவும் மாட்டேங்கிறது என்னவாள் நமக்கு தான் இங்கே இங்கே தான் பைப்பு தண்ணியை குடித்தா அது வந்துவிடுமோ அங்கே குடித்தா அது வந்துவிடுமோ இதில் எது வந்துடுமோ அதுக்கு தகுந்தபடி வரவும் வருது எல்லாம் தானே இது எப்படி அந்நியதாக பண்ணுறது தெரியவே இல்லை மனசோகி அமனீபாவே மனசை மனசில்லாமல் பண்ணுங்கிறது அந்த மனசை இந்த அறிவை எடுத்துட்டு அந்த மனசு துக்கேன குருணாபீன விசால்யத்தை துக்கம் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும் கிஃப்ட்டு சரீரம் எடுத்து லோகத்தில் வந்து பிறந்துவிட்டாலே துன்பம் கிடைக்கும் அந்த துன்பத்திலிருந்து நிவிருத்தி பண்ணிக்கணும் அதுதான் இங்கே எஸ்மின் ஸ்திதோன துக்கேன குருணாப்பி இன விசாரியதே கிம்ச்ச ஆத்ம தத்துவ ஸ்திதா துக்கேன சஸ்திர நிபாதாதி லக்ஷனேனு ஏதாவது வெப்பனால வெட்டினா கூட அவனுக்கு தெரியலை அது மாதிரி துன்பம் வெப்பனால வெட்டுறதுல சின்ன விஷயம் வெளியிலேருந்து விஷயங்கள்லேருந்து வரக்கூடிய துன்பங்கள் கஷ்டங்கள் இருக்கோ இல்லையோ நமக்கு வாழ்க்கையில் பிராரப்த ஜனிதமான துக்கங்கள் அதெல்லாம் வந்து இது மருந்தாக இருக்குமானால் சத்தியம் இல்லாட்டா இதெல்லாம் வேஸ்ட்டு எல்லாம் ஒன்றும் யூஸ் இல்லை இது அது நம்மளுக்கு ஒரு ஹீலிங் டானிக்காக இருக்குமானால் நம்ம துன்பத்தில் வரபோது ஆடாமல் அசங்காமல் இருக்கிறதுக்கு இந்த அறிவு பலப்படணும் அது ஒரு வாட்டி இருவாட்டி திருப்பி திருப்பி எத்தனை கோர்ஸ் உள்ளே போனோமோ போகணும் டானிக் சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டு சாப்பிட்டு நித்தியம் பரிசீலனேன நான் சங்கராச்சாரியர் இல்லையா பரிசீலனம் பண்ணணும்னார் உள்ள அந்த மருந்தை சேவிக்கிற பரிசீலனம் பண்ணணும் அப்படி பண்ணினா தம் வித்யாது துக்கசயோக வியோகம் யோக சம்ஜிதம் அந்த உள்ளே இருக்கிற அந்த நிஷல தத்துவத்தில் ஆத்ம தத்துவத்தில் இருத்தி பழக்கி துக்கத்துக்கிட்ட இந்த மனசு പുത്ത കനക്ടായി പുത്തി അജ്ഞാനത്തോടെ ഇന്ന് ലോകത്തിലുപങ്ങളെ പറ്റി അത് മനസ്സുകി ചൊല്ലി മനസ്സങ്കൽപ്പിക്കുന്നതോലെയോ അത് ദോഷത്തിലേക്ക് നിവൃത്തി ആയി യോഗസ്ഥിതനാവേക്കാനാൽ അവൻ യോഗി തം വിദ്യാത് ദുഃഖ സംയോക വിയോകം യോഗ സജ്ജിതം ദുഃഖത്തേ എക്കെ കാൻടാക്ട് പാണ്ട് സഫറിങ് യു കെട്ട് റിലീസ്ഡ് ഫ്രം ദ കാൻട സഫറിങ് അസ്യൂമ് കാണ്ടാക്ട് വിത് തിങ്സ് ദറ്റ് കിവ്സ് യു സഫറിങ് ஸோ யூ பிகம் ரிலீஸ்ட் ஃப்ரம் தேட் அண்ட் தேட் இஸ் யோகா யோகம்ங்கிறது அதுதான் துக்கத்தில் கிட்ட துக்கம் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் துக்கம் கொடுக்கறது துக்கத்தில் வந்து ஃப்ரீ ஆகிறோம் அதுதான் யோக சம்னிதம் நிச்சயேன யோக்தவியா அது வந்து நிச்சயேன யோக்தவியா அதை வைராகியத்தோட நீ பண்ணுங்கிறார் நிச்சயா நிச்சய அனிர்வேதையோகோ யோகசாதனத்துவ விதானார்த்தம் அதில் கிளச்சு போகாம சந்ததம் சலிப்பற சந்தோஷமாகவேன் இந்த இந்த நிலையை அடைஞ்சே இருப்பேன் அப்படின்னு தீவிரமாக பரிசீலனம் பண்ணு ந நிர்விண்ணம் அனிர்விண்ணம் கிம் தச்சேதா தேனை நிர்வேத ரஹிதேன சேத்த ச பரம வைராக்கியம் வேணும் நிர்வேதம் வேணும் ஆனால் யோகத்தில் போர் அடிச்சு விடப்படாது சாதனைகளை போரடிச்சு விடப்படாது விரசதா புத்தி வந்துவிடப்படாது இது போரும் எவ்வளோ போருன்னு விடப்படாது அந்த நிலையை அடையற வர விடமாட்டேன்னு யத்னம் பண்ணுங்கிறார் சங்கல்பிரபவான் காமான் தியாசர்வான சேஷதா மனசைவேந்திரிய கிராமம் வினியம்ய சமந்ததாம் சங்கல்பத்திலேருந்து தான் காமனைகள் வருது சங்கல்பம் தான் காமம் இல்லை காமம் வரபோது சங்கல்பம் வரும் சங்கல்பம் வரும்போது காமம் வரும் ஆசை வரும் அந்த சங்கல்பத்தை எல்லாம் விட்டு மனசாலேயே இந்திரிய கிராமங்களை நியமனம் பண்ணு இந்திரியங்களை பாக்கியமாக மட்டும் நியமம் இல்லை மனசாலேயே இந்திரிய கிராமங்களை இந்திரிய கூட்டம் இந்திரிய விஷயங்களை மனசு இப்படி சங்கல்பம் பண்ணி அலையறத விட்டுஹி ஷனைஹி உபரமேத் மெதுவா மெதுவா சித்தம் அந்தர்முகமாகணும் புத்தியா திருதி கிரகி இதா நல்ல பவரோட திருதியோட அந்த மனசை மெதுவாக விட்ரா பண்ணி ஆத்மஸ்தம்மன்கிற கிஞ்சிதபி சிந்தையே நிறைய தடவை இதை சொல்லியாச்சு நம்ம சூத்திரப்பிராயமா மனசை ஆத்மாவில் நிறுத்தி நிஞ்சித் அபி சிந்தையேத் ஆத்மீசம் ஆத்மா சர்வம் நத அந்நிய கிஞ்சி அஸ்தி ஏம் ஆத்மஸ்தன்னில் தன்ஸ்வரூபத்தில் ஆத்மஸ்வரூபத்தில் மனசை நிறுத்தி எண்ண அலைகள் எழும்ப விடாம தியானத்தில் இருந்து பழகு அப்படின்னு சொல்கிறார் தொடர்ந்து இதை நாம் நாளைக்கும் பார்க்குறோம் நாளைக்கு தான் நமக்கு பூர்த்தி எந்த ஸ்லோகம் வர போகிறதோ அவ்வளோதான் உத்தேசிச்சுருக்கோம் இந்த அத்தியாத்ம சாதனைக்கு இது ஒரு ஆலம்பமாக வச்சுருக்கோம் ஆறாவது அத்தியாயம் ஆறாவது அத்தியாயம் பூர்த்தி ஆகாது அதனால் இதே அதிஷ்டானத்தை வச்சுட்டு நாம் எந்த ஸ்லோகம் வர போகிறதோ அது வரைக்கும் விஷயங்கள் மீதி இருக்கிறதெல்லாம் சமக்கிரமாக ஸ்பர்ஷம் பண்ணுவோம் தைத்திரிகோபனிஷத்துலையும் அப்படி தான் கார்த்தால தைத்திரி உபனிஷத்தும் சாரம் சாரம் தான் அங்கங்கே சாரத்தை ஸ்பர்ஷம் பண்ணின்னு போகிறோம் ஏகதேச ரூபம் இந்த உபனிஷத்தை அப்புறம் பாராயணம் பண்ணுற போது ஏகதேசமாக அந்த மந்திரார்த்தம் பிரகாசிக்கும் முக்கியமான மந்திர பாகங்களெல்லாம் ஸ்பர்ஷம் பண்ணுறோம் இப்படி தான் பண்ணின்னு வரோம் இந்த மகத்தான ஒரு சத்சங்கம் இந்த கடந்த நாளுகளில் நாளைக்கும் கூட சேர்ந்து நாளன்னைக்கு கடத்தாலே ஏழு நாள் சப்தாகம் தாங்க இந்த ஏழு நாள் நம்ம ஸ்ரவண மனநங்கள் பண்ணின்னு இருந்திருக்கோம் அதுவும் கங்கா தீரத்தில் ரிஷிகேஷத்தில் இருந்திருக்கோம் அந்த கங்கா பகவதி நம்மளோட ஞானத்தை நமக்கு பெரிய அனுகூலமான அனுகிரகமாக பண்ணி இப்போ சொன்ன மாதிரி வாழ்க்கையில் என்னெல்லாம் தான் துன்பங்கள் வந்தால் அதனால் பாதிக்கப்படாமல் இருக்கிறதுக்குள்ள ஒரு பெரிய மருந்தாக அந்த அறிவு நமக்கு பலமாக வீரியமான கூட இருக்கணும் அதுக்கு அந்த அம்பாளோட கருணையை பிரார்த்தனை பண்ணிட்டு நாம் இன்றைக்கி பூர்த்தி பண்ணுறோம் இன்றைக்கி ராத்திரி ஒன்றும் கிடையாது இல்லையா இன்றைக்கி ஒன்றும் இல்லையே இன்றைக்கி இன்றைக்கி ஒன்றும் ஏன்னா சண்டே இன்றைக்கி இந்த இந்த கூட்டம்னால இன்றைக்கி இன்னைக்கு திங்கட்கிழமை நாளைக்கு அவ்வளோ கூட்டம் இருக்காது நாளைக்கு பூர்ணிமா அந்த ஹரிகதா பண்ண போகிறான் நா அதனால் நாளைக்கு ராத்திரி உண்டு வேறு என்ன அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது ஆ அதித்தி குழந்த பாடி கீதையை பூரா ரொம்ப நாள் யத்னம் பண்ணி ஸ்புடம் பண்ணி ஸ்புடம் பண்ணி ஸ்லோகங்களை ஸ்லோகங்களெல்லாம் நம்ம நம்ம இந்த கூகுளில் நம்ம பகவத்கீதை இப்படி போடுற போது அந்த ஸ்லோகமும் வரும் அந்த பாராயணம் பண்ணுறதும் தான் பிளான் பண்ணியிருக்கேன் அதெல்லாம் எவ்வளோ ஆச்சு தெரியலை இப்போ அந்த பாடினதை யூடியூப்பில் கிடைக்க போகிறது அதுக்கு அதை ரிலீஸ் பண்ணுறதுங்கிற ஒரு விஷயந்தான் நாம் இப்போ பண்ணுறோம் அது குல்தீப் தான் அதிதியை வந்து அங்கே ரெக்கார்டிங்கு கூட ஒரு பர்ஃபெக்ஷனும் அவ்வளோ பர்ஃபெக்ஷன் பார்த்த அவரும் அதை ஸ்புடம் பண்ணி எடுத்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கார் பதினெட்டு அத்தியாயங்களும் அத்தியாச்சரியமாக குல்தீபும் அதிதியுமாக சேர்ந்து பண்ணியிருக்கான் அப்பப்போ ஒரு ஒன்றும் அவள் இந்த அத்தியாயம் அப்படின்னா அந்த குழந்த அந்த அத்தியாயத்தை படித்து வந்து எங்கிட்ட சொல்லி சதாசிவன்கிட்ட கரெக்ஷன்லாம் பண்ணிட்டு அவனு ஒரு சின்ன சின்ன உச்சாரணம்னு அவன் விடமாட்டான் அதனால் எல்லாருமா சேர்ந்து அது ரொம்பவே சின்ன ஒரு ஒரு இஃப் இச்சு கூட அது போகாதிக்கு அவ்வளவு ஸ்புடம் பண்ணியிருக்கான் அதனால் அதில் அந்த கீதா பாராயணத்தை இங்கே பிரகாசனம் பண்ணுறோம் இதுக்கப்புறம் போட போகிற அங்கே ம் ஆ யூடியூப்லலாம் இங்கே இந்த இதில் இந்த ஸ்க்ரீனில் போடுறோன்னு சொல்லிட்டு இருந்தால் போட போகிற ஆளா இல்லை இப்போ இல்லை நாளைக்கு மொத்தம் போடலாம் அது அப்புறம் யூடியூப்பில் அதோட லிங்க்கும் உங்களுக்கு எப்படி கிடைக்கும் ஆ வாய்ஸ் ஆஃப் ரிஷிஸ் வழியா அது அதோட லிங்க் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அந்த கீதா பாராயணம் ஹர ஹரநம பார்வதி பதகே ஹரஹர மகாதேவா भगवद्गीते कृष्ण हृदय जाते जय जय गीते जननी वंदनम जय भगवद्गीते कृष्ण हृदय जाते जय जय हरि गीते जननी वंदनम जयाद्य वैद्य गीते रोग भाजे प्रदत्त सर्वतापहारि दिव्यभेषजे जय जयाद्य वैद्यगीते विषादरोगभाजे प्रदत्त सर्वतापहारि दिव्यभेषजे समस्तवेदकेदार जातभेदखेदा रोगनाशनाय शक्तमुक्तिभेषजे जय भगवद्गीते हृदय जाते जय जय हरिगीते जननि वन्दनम् त्वमेव माधवोक्त समस्तभेदहन्त्री साङ्ख्यकर्म भक्तियोगमुक्तिवारिधि सततमात्मसंस्थं कलयमानसंत्वं त्वं विहाय सर्वचिन्तामिति जय भगवद्गीते कृष्णहृदय जाते जय जय हरिगीते जननिवन्दनं स्वल्पमप्यधीता निखिलमोहजेत्री सकलदुःखजालतुलसबलवातुला त्वदीय लिङ्ग्यवाणि सततपरिनिषेवां देवि दीयतां नो ब्रह्मवादिनी जय भगवद्गीते कृष्णहृदय जाते जय जय हरिगीते जननि वन्दनम् अशेषवेदसारं सखापरात्मतत्वं समरविमुखचित् तम त्वमेव झाति गुह्य निरस्तमोहशोक पुनश्च बा गीत वैभवा जय कृष्ण हृदय जाते जय जय हरि गीते जननी वंदनम प्रपद्यमामनन्यं विमुञ्च सर्वधर्मान् अशेषपापमुक्ततां त्वमाशु गच्छसि अवाप्नुयाश्च शान्तिं स्थितिं च शाश्वतीं त्वाम् इति प्रगर्जयन्तीं भजामि मातरम् इति प्रगर्जयन्तीं भजामि मातरम् जय भगवद्गीते कृष्णहृदयजाते जय जय हरिगीते जननि वन्दनम् जय भगवद्गीते कृष्णहृदय जाते जय जय हरिगीते जननि वन्दनं जय जय हरिगीते जननि वन्दनं जय जय हरिगीते जननि वन्दनम् நமஸ்காரம் வி ஹாவ் அ ஃபியூ அனவுன்ஸ்மெண்ட்ஸ் ஆத்ம தீர்த்தம் ஹிந்தி அது வந்து நிறைய டிவோட்டிஸ் கேட்டிருந்தா நம்ம எடுத்துகிட்டு வந்த காப்பீஸ் எல்லாம் போயாச்சு இப்போது ஃப்ரெஷ் ஸ்டாக் வந்திருக்கு யாருக்கு வேணுமோ அங்கே புக் ஸ்டாலில் கேட்டு வாங்கிக்கலாம் அப்புறம் நிறைய பேர் அண்ணாவோடய ப்ரோக்ராம்ஸ் எங்கே இருக்குது அது நம்மளுக்கு எப்படி தெரியும் அப்படின்றத கேட்டிருக்கா வாய்ஸ் ஆஃப் ரிஷீஸ் வெப்சைட்டில் ப்ரோக்ராம் லிஸ்டிங் அப்படின்னு ஒரு செக்ஷன் இருக்குது அங்கே எல்லா ப்ரோக்ராம் டீட்டெயில்ஸுமே அப்டேட் ஆகும் வாட்ஸ்அப்பில் ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் சர்வீஸ் கூட இருக்குது அந்த ப்ராசஸ் எப்படிங்கிறது இந்த ஒரு ஷீட்டில் ப்ரிண்ட் பண்ணி ரிசப்ஷன் டெஸ்கில் அவைலபிளாக இருக்குது அது குயிக்காக எக்ஸ்ப்ளைன் பண்ணிவிட்றேன் ஒரு நம்பர் இருக்கும் ஒரு மொபைல் நம்பர் அதை வந்து நீங்கள் உங்கள் ஃபோனில் உங்கள் கான்டாக்ட்ஸுக்கு ஆட் பண்ணின்ட்டு விட்டு சப்ஸ்கிரைப் அப்படின்னு வாட்ஸ்ஆப்பில் அது அந்த நம்பருக்கு ஒரு மெசேஜ் அனுப்பினா அந்த சப்ஸ்கிரிப்ஷன் சர்வீஸ் ஆக்டிவேட் ஆகிடும் அண்ணாவோட என்னெல்லாம் ப்ரோக்ராம் நடக்கிறதோ உங்களுக்கு அப்டேட் வாட்ஸ்ஆப்லேயே ஒரு மெசேஜாக வந்துவிடும் அப்புறம் அண்ணா சொன்ன மாதிரி அதித்தி குல்தீப் அண்ணா தபஸ் பண்ணி நமக்கு இந்த கீதை யூடியூப்ல வீடியோவாக கிடச்சிருக்கு பதினெட்டு சாப்டரும் அவள் ரொம்ப அழகாக பண்ணியிருக்கா அண்ட் வீ ஹாவ் த ஃப்ரூட் ஆஃப் தேர் தபஸ் ஃபார் அஸ் டு ரெலிஷ் இப்போ ஒரு சாம்பிள் வீடியோ அவள் பிளே பண்ணுவா ஆல் த சாப்டர்ஸ் தட் இஸ் எயிட்டீன் சாப்டர்ஸ் வீடியோவும் இஸ் அவைலபிள் ஆன் த வாய்ஸ் ஆஃப் ரிஷிஸ் யூடியூப் சேனல் நீங்கள் பார்த்துக்கலாம் நமஸ்காரம் அப்புறம் அண்ணா ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணியிருந்தா பட் அன்னைக்கு இல்லாத வாழ்க்கை இன்னொரு வாட்டி சொல்லணும் கோயம்புத்தூரில் ஐயப்பன் பூஜா சங்கம் ஆர்கனைஸ் பண்ணுற பாகவத சப்தாகம் ஆகஸ்ட் மாதம் ஆறாம் தேதி தொடங்குறது ஆறாம் தேதி மகாத்மியம் அதாயிட்டு சப்தாகம் அண்ணா இருப்பா ஸ்ரீதர்ஜி இருப்பார் ரங்கசுவாமி தீட்சிதர் இருப்பார் எல்லாரும் இருப்பா பாராயணம் பிரவச்சனம் சப்தாகம் இருக்கும்

இட் ஸ்டார்ட்ஸ் ஆன் த ஃபோர்டீன்த் ஆஃப் ஜூலை அங்கேருந்து ஏழு நாள் எல்லாரும் வந்து கலந்துக்கணும் நமஸ்காரம்